அடுத்த வாரம் அம்பாளுக்கு லட்சார்ச்சனை நடக்க போறது, நீங்க அவசியம் கலந்துக்கணும். மன்னிக்கணும் குருக்கடையா, இந்த அம்பாளுக்காக நடக்க போற எந்த பூஜையிலையும் நான் இனிமே கலந்துக்க போறேன். இன்னைக்கு கூட இவளுடைய வற்புறுத்தலுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். பேசுறீங்க யாருக்கு? அம்பாள் பேர்ல அளவு கிடந்த கோபம் போட்டிருக்கு. என்னென்ன குருக்கடையா, நான் பண்ணாத பூஜை இல்ல, செய்யாத அபிஷேகம் இல்ல, என் பக்தியில என் பிரார்த்தனையில இவ என்ன குறைய கண்டா? புரியுறது, உங்களுக்கு பிள்ளை இல்லைங்கிற குறைதானே. எதை எப்ப எப்படி கொடுக்கணும்னு அவளுக்கு தானே தெரியும். ஒன்னு சொல்றேன், உண்மையான ரூபா எங்க போனாலும் செல்லும். அதே போல உறுதியான தெய்வ நம்பிக்கை எப்போதுமே வெல்லும். அவளை மனப்பூர்வமா நம்புங்க, நிச்சயமா உங்க குறை நீங்க. உனக்கு ஆறு வேளை பூஜை அமோகமா நடக்குது, ஆனா எங்களுக்கு ஒருவேளை கூட சோறு கிடைக்க மாட்டேங்குது. இனிமே ஒண்ணு நம்பிக்கிட்டு இவங்க பட்சியா கிடைக்கிறது என்னால பார்த்து தயக்க முடியாது. இவங்களை கையில தூக்கி போட்டுட்டு காப்பாத்திட்டு இருந்த பாழா போன ஸ்ட்ரைக் வந்துச்சு, கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, வறுமை தாங்கபடி இல்ல. அந்த நேரம் பார்த்த ஜோரத்துல படுத்து என் பொண்ணு அது இவங்களை எங்கிட்ட விட்டுட்டு கண்ணை மூடிட்டான். எனக்கு நல்ல காலம் போறதும் நல்ல காலம் போறதும் இது வருகிற கோயில்ல இவளை நம்பி பழையடுகள்ல வேலை வேண்டாமா? ஒரு இடத்துலயும் வேலை கிடைக்கல, தினமும் தினமும் ஸ்டேஷன் போகிறத விட ஒரே ஐடியா போயிருந்தது நல்ல விலைகளா? எனங்க இந்த குழந்தைங்களை நாமளே வாங்கிக்கலாமா? நானும் அதுதான் நினைச்சேன். இதோ பாருப்பா, பிள்ளை இல்லையேன்னு நாங்க கவலைப்படுறோம். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வளர்க்க முடியாம நீ கஷ்டப்படுற. ரெண்டு பேர் பிரச்சனையும் ஒரே நேரத்தில் தீக்கதான் அம்பாள் நம்மளை இங்க சந்திக்க வச்சிருக்கா. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா இந்த குழந்தைங்களை நாங்களே வளர்க்கிறோம். என்னப்பா சொல்றேன்? பேர் என்னப்பா? ரங்கசாமிங்க. இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. பெத்த குழந்தைகள் வித்தா வயிற்ற கழுவணும் அப்படின்னா சொன்னாங்க பா. இந்த பணத்தை வச்சுட்டு யாராவது வியாபாரம் செஞ்சு போச்சு. நீங்க எங்க இருக்கிறீங்க அந்த விவரம் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து இருங்க எங்க குழந்தை. ஐயா அம்மா, குழந்தைகளை கண்ணுகளை தான் பாத்துங்க. ஏப்பா அழுது? இந்த சின்ன குழந்தை இதை அழிஞ்சிட்டு இதுதான் அழுதுங்க. சரி சரி, உள்ள கொண்டு பாத்தீங்களா இந்த சின்ன பண்ற வேலையே? பார்வதி, அது செய்யற குடும்பத்தனத்தையும் துடுக்குத்தனத்தையும் பார்த்தா அது என் டைப்ல வரும் நினைக்கிறேன். ஏதோ அதட்டுவீங்கன்னு பார்த்தா பாராட்டுறீங்களா? பொண்ணுங்களை கண்டிச்சு வளர்க்கணுங்க, அதுதான் நல்லது. பெரியவளை நீ எப்படி வேணும்னாலும் வளர்த்துப்பா, ஏன்னா அது அம்மா பொண்ணும் சின்னவா அப்பா பொண்ணும், அதை நான் துணிச்சல் காரியாத்தான் வளர்ப்பேன். அடக்கன்னா பொண்ணு கழகு பாருங்க, என் பொண்ணை நான் எப்படி வளர்க்கிறேன். அதெல்லாம் உங்க அம்மா காலத்துல பெண்களுக்கு அடக்கம் மட்டும்தான் தேவைப்பட்டது, ஏன்னா அவங்க வேலை அடுப்பங்கரையோட முடிஞ்சு போயிடும். இப்போ ஆட்சி பெற வரைக்கும் வந்தாச்சு, அதனால பெண்களுக்கு துணிச்சலும் தேவை. வணக்கம் சார். வாங்க வக்கீல் சார், வாங்க உட்காருங்க. என்ன கேஸ ஃபைல் பண்றீங்களா? அதுக்குதான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட் வாசல்ல உங்க பாட்டுல நின்னுகிட்டு இருந்தாரு. வழக்கு போறதா கேள்விப்பட்டதா மெட்ராஸ்ல இருந்து வந்தேன். எதுக்கு சார் தகராறு? சமாதானமா போயிடலாம்னு அழகிரிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரு. உங்க அபிப்பிராயம் என்ன? சமாதானங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு அந்த ஆள் கிட்ட கட்டன் ரைட்டா சொல்றேன். இது பாருங்க, உங்க வியாபார விஷயத்துல நான் தலையிடதான் நினைக்க வேண்டாம். எது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சீங்க, அவரா தப்பு பண்ணிருந்தா கூட நீங்களா விட்டு கொடுக்கறதானே நல்லது. பார்வதி, பச்சையப்ப என் சிநேகிதன் தான், உனக்கு தெரியாது. நான் அவங்க கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். இந்த கமிஷன் வாங்குற புத்திய அவன் இன்னும் விட்ட பாருங்க. ஒரு கம்பெனில மேனேஜர் கமிஷன் வாங்கினா கண்டிக்கலாம், முதலாளியே கமிஷன் வாங்கினா அவனோட கூட்டு சேரலாமா? சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. யோஜனை பண்ணி செய்யுங்க, அப்புறம் உங்க இஷ்டம். நல்லா யோசிச்சுதான் அவனை நீக்கிட்டு ஃபேக்டரிய நானே நடத்த முடிவு பண்ணிட்டேன். வக்கீல் சார், நீங்க உடனே கேஸ ஃபைல் பண்ணுங்க. என்ன செலவானாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஃபேக்டரி எனக்கா அவனுக்கா பார்த்து. உங்க நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. ஃபேக்டரி உங்க கைக்கு வரத்தான் போகுது. தேங்க்யூ. என்ன சொன்னா சார்? எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அந்த ஆள் சமாதானத்துக்கு ஒத்துக்கல. நீங்க சரியா பேசி இருக்க மாட்டீங்க, நான் போய் பேசுறேன். சார் அங்க போகாதீங்க, அந்த ஆள் உங்களை பத்தி கேவலமா பேசுறாரு. என்ன பத்தியா? ஏன் அதை விடுங்க சார், நீங்க ஏன் பயப்படுறீங்க? நிச்சயமா நீங்க ஜெயிக்க போறீங்க. அவனுக்கு நீங்க வக்கீல், நான் எப்படி ஜெயிக்கிறது சார்? அதெல்லாம் என் கையில இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கான், அவனை நீங்க வச்சுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
என்ன பத்தி கேவலமா பேசுறானா? எவ்வளவு செலவானாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, அந்த பயல கோர்ட்ல பாக்குறேன். அதே ராமாயணத்துல ஆரம்ப கட்டத்துக்கு போ, தசரதம் பொண்டாட்டி பேச்சத்தானே கேட்டான், முடிவு என்ன ஆச்சு? பேசி பேசி என்ன ஜெயிக்கிறீங்க? பேசி பேசி இந்த கேசியும் ஜெயிக்கத்தான் போறேன், அத்தனை சொத்தையும் திரும்ப அடையத்தான் போறேன். சரி சரி, காலேஜ்ல இருந்து பொண்ணுங்க வர நேரமாச்சு, ஆபீஸ்க்கு வந்து ரெடி பண்ணு. குடும்பம் ஆரம்பிச்சிட்டியா?
உனக்கு வியாபாரம் தானே நடக்கணும். ஆமா, அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடு. காசே ஏன் கணக்குல எழுதிக்க? அப்ப சரி. ஐயோ, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். ஏன்? சந்தோஷம் பிடிக்கும், பயமா இருக்கு. சரிதா, வர வர நீ ஐஸ்கிரீம்கே பயப்பட ஆரம்பிச்சியா? இந்த பாரு, இது ஒண்ணும் பண்ணாது, சூடான ஐஸ்கிரீம், சும்மா சாப்பிடு. இது எப்படி உங்க கைக்கு தானா வருது? அது தானா வருது நினைச்சியா? அது மந்திரத்தால வருதுமா அக்கா? அது மந்திரமும் இல்ல தந்திரமும் இல்ல. இந்த பெட்டி கடியில ஒரு லீவர் இருக்கு, அதை தட்டி விட்டா ஐஸ்கிரீம் தவக்கல வெளியில வரும். ஐயோ, உங்க முகத்துல என்ன சார்? முகத்திலயா? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஐயோ, நெட்டில என்ன கருப்பா இருக்குது. முகம் பூரா. ஏமா, முகத்துல கரிய புசுறீங்க? முகத்துல கரிய புசுறா மட்டும் போறாங்க, கருப்புள்ளி தெம்புள்ளி குத்தி கழுத வேற ஊர் விளையாடணும். அவனுக்கு ஒரு தர்பாடு அடிக்கடி. எனங்க, மன்னனக்காரன் சத்தம் போட்டு வருவான், இந்த ரெண்டு டின்னலையும் வாங்கி வைங்க. சரி சரி, படிச்சுக்கிட்டே கோட்டை விட்டுறாதீங்க. மன்னனை கிடைக்கிறது குதிரை கம்பா இருக்கு. என்ன இது, வந்ததும் தெரியல போனதும் தெரியல, மன்னனை மாதிரி மாயமா மறந்துட்டான். அம்மா பண்ண அவளையும் நீ ஒண்ணு அடிச்சுக்க முடியாது. ஆமா, பெரிய அம்மா. எங்க அப்பா சம்பாதிச்சு போட்டாதான் அம்மா, இல்லன்னா சும்மா. அம்மா சமைச்சு போட்டாதான் அப்பா, இல்லன்னா ஜிப்பா. பெட்ட பாருங்களா, போது நிறுத்துங்க. என்ன நடந்தது அதை சொல்லுங்க. இங்க வாங்க, நான் சொல்றேன். ஒரு முறைக்கு ரவுடிப்பா, இவ்வளவு பேர் கிராப்பும் இவ்வளவு பேர் கிரதா வச்சிருக்கான். அவனை பார்த்தது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். பயப்படாதம்மா, ரவுடிங்க மட்டும் இல்ல, இந்த காலத்துல ரொம்ப பேர் அப்படிதான் இருக்காங்க. நீ சொல்லு. இவ என்ன பண்ண தெரியுமா? நேரா போய் அவன் முகத்துல கரிய பிடிச்சிட்டு வந்துட்டா. செய்வா, இவ செய்வா. செஞ்ச, ஏன் செஞ்ச? அவன் என்ன பார்த்து விசில் அடிச்சா, நான் கரிய போதுல. தப்பா? ரொம்ப கரெக்ட். என்ன கரெக்ட், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு அவன் விசில் அடிச்சான்னு இவ பேசாம வந்துட்டாளா? அப்புறம் நாளைக்கு கண்ணடிப்பா. ஏன் கைய பிடிச்சா அழுப்பா? அதுக்கு விட்டுட்டு வர சொல்லியா? இவ ஏங்க அவன் விசில் அடிக்கிறதையும் கண் அடிக்கிறதையும் பாக்கணும்? என் பொண்ணு மாதிரி அடக்க ஒடுக்கமா வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவன் மூஞ்சில கரிய பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாளே, நாளைக்கே அவன் கத்தியோட வந்தா என்ன செய்வா? எது வந்தாலும் எதிர்த்து நிக்க வேண்டியதுதான். இந்த காலத்துல பசங்க இருக்கிற இருப்புக்கு அப்புறம் எந்த பொண்ணு வெளியே தலை காட்ட முடியாது. அப்படி போடுங்கப்பா. ஓய், பெருச புகார் பண்ணிய கை குடுறே. குடுறீங்களா சார்? என்ன சமாச்சாரம்? எங்கிட்ட 3000 கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கஷ்டப்படுறதோ கடனாளிங்கிறதோ என் பெண்களுக்கு தெரியக்கூடாதுங்க. தெரிஞ்சா அந்த கடனையே அவங்க படிப்பு கெடுத்துவோம். ஏன் பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்கன்ற விவரம் தெரிஞ்சாதான் ஒழுங்கா படிக்க முடியும்னு சொல்றாங்க. என் கேஸ் ஜெயிச்சா பணம் உங்களை தேடி வரும். அதெல்லாம் சும்மாங்க. கேட்காத கடனும் கிடலாத உப்புமாவும் சரிப்பட்டு வராது. நாயா அடைஞ்சாத்தான் இந்த காலத்துல கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியும். அப்படியே வரதா இருந்தாலும் தயவு செஞ்சு இங்க வராதீங்க. நான் வேலை பார்க்கற மாதிரி சிங்கப்பூர் சிப்பன் அங்க வாங்க. என்ன, ஒரு 300 ரூபாய் அட்வான்ஸ் வேணும். பொழுது விடுத்து பொழுது போற உங்களுக்கு இதே பிரச்சனையா போச்சு. என் பொண்ணுங்களுக்கு காலேஜ் பீஸ் கட்ட வேண்டியிருக்கு. எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு காலேஜ் பீஸ் கட்டினா புக்ஸ் வாங்குறோம். ஏதோ நல்ல வாழ்ந்த மனுஷன் ஆச்சுன்னு
மேனேஜர் வேலை கொடுத்து தப்பா போச்சு. இந்த ஒரு முறை மட்டும், இந்த ஒரு முறை அட்வான்ஸ் இந்த ரூம் பக்கம் வந்தீங்க, அடுத்த நிமிஷம் உங்க வேலையை டிஸ்மிஸ் பண்ணுவேன். வேலையை பண்ணு. எனக்கு கவர்னர் கூட ஒரு புரோகிராம், அத கூட கேன்சல் பண்ணிவிட்டு தம்பி அழைச்சிட்டு வந்தேன். தம்பி யாரு? பனிய வியாபாரம் பண்றான், பேரு சனிய. மணிய மணிய, நான் தான் இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சீட்டை ஏழை எடுத்து கமிஷன் தரேன்னு சொன்னேன், கூடவே கூட்டு வந்தாரு. இப்பதான் நீங்க கமிஷன் வியாபாரம் கூட பண்றீங்களா? என்ன சார் பண்றது, கேஷா முடிய மாட்டேன்னு குழப்புக்கோ வழி இல்ல. பார்த்தேன், இந்த கௌரவமான கமிஷன் பிசினஸ்ல இறங்கி விட்டேன். என்னென்ன பிசினஸ் பண்றீங்க? உங்களுக்கு என்ன சார் தேவை? குடியிருக்க வீடு வேணுமா? குடியிருக்கிறவனை வீட்டை விட்டு காலி பண்ணணுமா? பையனை காலேஜில் சேர்க்கணுமா? சேர்த்த பையனை பரீட்சை எழுதாமலேயே பாஸ் பண்ண வைக்கணுமா? சிரிப்பா இருக்குல்ல கிடையாது. வசீகரமான பூஞ்சிய வச்சுக்கிட்டு வேகாத வெயில் ஐஸ் யாமிக்கிற மழையில வித்த ஐஸ் கரைஞ்சு போவங்க. கதையில மோசம் பண்ணதை நினைச்சு நீ புலம்புற. எப்படி புலம்புவ? இப்படி திடீர்னு சொன்னா எப்படி புலம்புறது? திடீர்னு தான் காசிட்டு கூப்பிடுவாங்க, திடீர்னு தான் புலம்பணும். அப்படின்னா செய்யுங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஒரு செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். செட்டப் பண்ணி இப்படி போறியா? போற வழியே சரியில்லை. எப்படி போ? பண்ண போச்சு. இருக்கா? போயிடுச்சா? ஏடா கண்ணா, ஏழை எடுக்க வந்திருக்கியா? நீ ஜலத்துல முதக்கும் போதே தெரிஞ்சு நீ அருணாச்சலமா தான் இருப்பேன். எவ்வளவு போட்டடா கண்ணா? அருண்மெட்ல பாட்டில் போட்டேன். இத போடு, கட்டடத்து மேலே ஏறுவேன். அவன் என்ன கையில முழக்கா பஜ்ஜி இருக்கு? அப்புறம் நான் என்ன கடிக்கிறது? போற இடத்துல ஆட்டத கடி, உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நல்ல சமயத்துல இந்த தண்ணி கேஸ் அனுப்பி வச்சேன். நாத்தம் தாங்கல என்ன? உனக்கு நல்லதே பிடிக்காத, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் அவன் அரைச்சேன். சந்தோஷம், நீங்க நல்லா பாடுவேல, ஒரு கீர்த்தனை பாடுங்கள. வந்து இந்த தியாகியர் கீர்த்தனைய மாடர்ன் டைப்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு மாடர்ன் பிடிக்குமா? பிரெட்டே மாடர்ன் பிரெட் தான் நான் சாப்பிடுறது. பாடம் இந்த பாப் மியூசிக் ஸ்டைல்ல. அப்பா அதே பாட்டா? ஆமா. பாட போறியா? ஆமாட்டா. கொஞ்சம் இரு. என்ன காதையே புடிக்கிட்டான்? என் பாட்டா நிறைய தடவை கேட்டிருக்கேன், வேற வித்தியாசம் எனக்கா? இங்க எந்த வீடுக்கோ ஓ ராகவா, எந்த வீடுக்கோ ஓ ராகவா, வந்து மேலும் ராகவா, வந்து மேலும் ராகவா. நீங்க அமெரிக்காவில பிறக்க வேண்டியவர், அவர் இங்க பிறந்துட்டு. இதை விட நன்னா பாடுவேன்.
இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் மக்கள் பண்றது. இத நரபுறன்னு போட்டு தடியும் கரகர பிரியாவே பாடுவேன். இது என்ன இது? மொளகா பச்சி உரைக்குமா? மொளகா எங்கேயாவது உரைக்குமா? எலும்பு ஒண்ணு இருக்காது, நம்ம உடம்புலதான் இருக்கும், பஜ்ஜியில இருக்காது. அப்பா நீ கொண்டு சனி பிராந்தம் பேசாம என்ன இப்படி இழுக்கிறேன்? ஆமா அப்பாவுக்கு மொளகா பஜ்ஜி கொடுத்தேலே, அது எங்க விக்கிறது? உங்க அப்பா தொண்டையில விக்கிறது. அருணாச்சலம் போறானே அவன் காலம் கொடுப்பான். ஏடா கண்ணா ஏழை எடுக்க வந்திருக்கியா? ஏழை எடுக்கலாம்னு வந்தேன். அதான கேட்டேன், எங்க ஏழை எடுக்க வந்திருக்கியோன்னு பார்த்தேன். ஏழை தான் எடுக்க வந்தேன். இதுல என்ன காதுல ஒயரிங்? இல்ல இல்ல ஹியரிங் எய்டு, அமெரிக்கன் என்ஜின். நல்லா இல்ல? இதுல ஒரு பல்பை மாட்டிருந்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கு. என்ன டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது? நல்ல காதுக்கு நாலு சத்தம் கேட்கத்தான் செய்யும். பி குரூப் சீட்டு ஏழை எடுக்க வந்திருக்கவங்க எல்லாம் இந்த பக்கம் வரலாம். உட்கார சொல்றேன், உட்கார. மரியாதையான கம்பெனி போல வந்தாச்சு. உடியா சீட்டு தொகை 500, தள்ளி கேட்கறவங்க கேட்கலாம். 475 475 400 விக்குதே, உட்காரமே. 475 என்னாச்சு? ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? 600 சீட்டு ஏழை போகுதா? 550 சீட்டு தொகையா? 500 தான். போய் உட்கார். என்ன வாய வாய திறக்கிறாங்க, வெறும் காத்து வருது. மணி அடிக்காமலே மணி கொடுக்கறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். 475 ஒரு தரம், 475 ரெண்டு தரம், 475 மூணு தரம். எப்படியா உங்க திறமையை திறமை சார்? சரி வெளியில போயிடும், கமிஷன் எடுத்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு வரேன். ஓயா ஓய், உமக்கு கமிஷன் வரணுங்கிறதுக்காக எனக்கு மொழாபிஜிய கொடுத்தீர? ஒண்ணு இல்லையா, இந்த பையனுக்கு விடிஞ்சா கல்யாணம். 1000 பொய்ய சொல்லியா ஒரு கல்யாணத்தை பண்றான்றான். நான் ஒரு 5-6 பொய் தானே சொன்னேன், அடுத்த ஏழை உமக்கு எடுத்து கொடுக்கறேன். உண்மையிலேயே உங்க திறமையை நான் பாராட்டுறேன். உமால எனக்கு சின்ன ஹெல்ப் ஆகணுமே. என் பணி கமிஷன் வாங்கி கிடப்பதே, உமக்கு என்ன செய்யணும்? சித்த முந்தி ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, உமக்கு முடிக்கணுமா? போய் அந்த கண்டாவெல்லாம் எனக்கு எங்காடும். நான் தான் லேட்டஸ்டா லோட்டஸ் ஆட்டோ ஒருத்த கல்யாணம் முடிஞ்சிருக்கேனே, செகண்ட் மேரேஜ். ஓ ஒன்னும் சரியில்லை, உணர்ச்சி இல்ல, சிபாரிசு பண்ண முடியாது, சான்ஸ் கிடைக்காது. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க, சான்ஸ் கிடைக்காதா? ஏன் என்னாச்சுங்க? இன்னொருத்தனுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். நீங்க போங்க, பாருங்க தங்கச்சி சமாளப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறேன், நீங்க போங்க. பத்திரமா வீட்டுக்கு போயிருந்தோமா, எடுத்து திரும்ப வருவேன். சொல்லு, ஓம் ரீம் கிரீம் ஐஸ்கிரீம். அது யார் உஷா? அந்த கதையை அம்மா கேட்கிறேன். அவர் பேர் நல்ல தம்பி, தாண்டவாத்திய கோஷ்டி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். சாந்தின்னு அவருக்கு ஒரு தங்கச்சி, தங்கச்சி மேல உத்தரையே வச்சிருந்தாருமா.
அந்த மடக்கழுத யாரோ ஒருத்தனை நல்லவேன்னு நம்பி அவனோட பழகி இருக்கிறான். அந்த பையன் ஒரு நாள் சாந்தியோட அண்ணன் இல்லாத நேரத்துல அவங்க வீட்டுக்கு வந்து இருந்ததை எடுத்துட்டு போயிட்டானே? இல்லம்மா, கெடுத்துட்டு போயிட்டான். போனவன் திரும்பவே இல்லை. இவளுக்கோ 3 மாசம் அண்ணனுக்கு தெரிஞ்ச அவமானம் நினைச்சு தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். அந்த கொடுமையை பார்த்த உடனே இவருக்கு பைத்தியம் முடிச்சு போயிட்டு, ஐயோ, அதுல இருந்து எந்த பொண்ண பார்த்தாலும் அவருக்கு தங்கச்சி ஞாபகம் வந்தது. அதுவும் யாராவது அவர் அண்ணன்னு கூப்பிட்டா போதும், விடவே மாட்டாரு. அவர்கிட்ட போய் என்ன கேட்க முடியுமா? மாப்பிள்ள எங்க? அத வராது. நீங்க அபிப்பாயம் விடும் போது நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுக்கும் தங்கச்சி வார்த்தை கேட்டீங்களா? ஓடுமா? சந்தோஷமா இருக்கணும், மஞ்சள் குங்குமத்தோட மகராசியா இருக்கணும். மண்ணி மாப்பிளே, என் தங்கச்சி கண்கலங்காம பாத்துக்கணும். சந்தோஷமா இருக்க, சந்தோஷமா இருக்க, சந்தோஷமா இருக்க. ஏது அத்திப்பூத்த மாதிரி? அமெரிக்காவிலிருந்து ஒரு அழைப்பு, அதை கூட தள்ளி வச்சுட்டு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போலாமே வந்தேன். எங்க உங்க ரமேஷ்? அவரை பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னு இப்பதான் நினைச்சேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம ரமேஷ் கிட்ட கம்பெனி ஒப்படைக்கிறப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பையன் சின்ன பையன், பொறுப்பு அதிகம், தாங்குவானான்னு சொன்னீங்கல்ல. இந்த வருஷம் மட்டும் பையன் 2 லட்சம் ரூபாய் லாபத்தை காட்டியிருக்கான். என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சி பையன், தத்து வேற எடுத்திருக்கீங்க, விட்டு கொடுப்பீங்களா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? சொந்த பிள்ளையா இருந்தா கூட இவ்வளவு பொறுப்பா பாத்துக்குவானாங்க சந்தேகம் தான். பாத்தீங்களா, வளர்ப்பு புள்ள மேல எவ்வளவு பாசம்னு. அதுதான் மீனாட்சி அம்மா கிட்ட இருக்க ஒரு தனி விசேஷம். காபி வேணும்னு அத நேரடியாவே கேக்குறது. கேப்பேன், ஸ்பெஷல் காபி கிடைக்குமா? இந்த மாதிரி திருப்பையா, ஐயா குரலை கேட்ட உடனே டபுள் டான் காபி ரெடி பண்ணிட்டேம்மா. உடனடியே கொண்டு வந்த வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா அந்த ஒட்டு கேக்குற பாக்கத்தை விட்டுடு. ஏன்னா அடுத்த ஜென்மத்துல பள்ளியா பறந்து டிக் டிக். இதேதான். என்னங்க, நம்ம ரமேஷுக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லக்கூடாதா? பொண்ண பாக்கிறதாவது, பார்த்துதான் பக்கத்திலே வச்சிருக்கேன்மா. உங்க பொண்ணு உயிரோட இருந்திருந்தா இப்ப வயசு வந்திருக்கும். அந்த பொண்ணையே ரமேஷும் கட்டி வச்சிருக்கலாம். எனக்கும் வேலை மிச்சம். என்ன செய்யறதுங்க, கொடுக்கறாப்புல கொடுத்துட்டு என் மகளை திரும்ப பறிச்சுக்கிட்டானே. மீனாட்சி, இப்ப ஏன் அதை பத்தி நினைக்கிறேன்? நீங்க எதுவும் பொண்ணு பார்த்திருக்கேன்னு சொன்னீங்களே. ஒண்ணு இல்லங்க, நிறைய இருக்குது. இங்க பாருங்க, லுங்கி அணை வேணுமா, பெல்பாட்ட வேணுமா, பைஜாமா வேணுமா, ஜட்டியே போதுமா? சேலை கட்டின குடும்ப பொண்ணா பார்த்து சொல்லுங்க. இது குடும்ப பொண்ணு தாங்க, இங்க கூட்டு வந்து சேலையை கட்டிக்கலாமே.
பேச்சுக்கே இடமில்லை. கற்றா தாலியை நீங்க சொன்னா பேசாம கச்சிட வேண்டியதான். என்ன அது என் கடமை. நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு நான் இதை கூட செய்யலன்னா நான் மனுஷனே இல்லை. ஆனா இப்ப பொண்ணு வேறங்கிறதுனால தயவு செஞ்சு செலக்ஷன் என் இஷ்டத்துக்கு எடுத்துங்க ப்ளீஸ். அத்தை செலக்ஷன் ஓ இஷ்டம் தாப்பா. நான் பாரு லட்டு லட்டுன்னு எதை சொல்றது. இவ பேரு சுதா. இவளை பார்த்தா சதா அவ பின்னாலே சுத்தணும். கீதா பார்த்தா தாத்தாவோட ஆச்சிருவா. இவருக்கால போதும் போதும், உங்களுக்கு சேர வேண்டியது கமிஷன் அவ்வளவுதானே. தம்பி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க நான் எந்த பொண்ணை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் கட்டாயம் வந்துடும். கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்தா சௌரியமா இருக்கும். அதான பார்த்தேன். விட மாட்டீங்களே. ஓகே தேங்க்யூ. இந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்து. ஹலோ, கணபதி இஸ் ஸ்பீக்கிங். என்ன? நான் கோமு பேசுறேன். குப்தங்கான் படத்துக்கு போறேன், வரல. கோமு கோமு, எனக்கு உங்களோட சினிமா பாக்கணும்னு ஆசை தாண்டி. நிலைமை சரியா இல்லையே. உனக்கு தான் பாஸ் ரமேஷ பத்தி தெரியுமே. சரியான முசுடு லேஸ்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டானே. கோச்சிக்காதே, சிடுங்காதே. நான் என்ன பண்றேன், அவன் வந்த உடனே எனக்கு தலைவலின்னு சொல்லி டூப் அடிச்சுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு குடுக்குடுன்னு அங்க வந்துடுறேன். நீ எதுக்கோ பட்டு உடையை கட்டிட்டு பழமளவு காத்துட்டு வந்துட்டு வாங்க. சரி கோமு கோமு, ஆத்துல கொடுத்தாதான் குழந்தை இருக்கா குழந்தை இருக்கான்னு சொல்லிவிடுறேன். இப்போ போன்ல ஒண்ணு கொடுக்கறேன், வாங்கிக்கிறியே. சரிய இந்த கிடைச்சதா? வெரி குட். நீ வதி வந்தும் கண்டே கேகு. குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், குட் நைட், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் இல்லையா, தலையை வலிக்கிறதா? தலையே சுத்துறது. இப்ப தலைதான் சுத்து. கூடி சீக்கிரம் வேலை போக போகுது. அப்புறம் ஆபீஸ் ஆபீஸா வேலை தேடி நீரே சுத்த போறீங்க சார். மன்னிக்கணும். எவ்வளவு மன்னிக்கிறது? ஆமா, கேரளா பாத்தி கட்ட டைப் பண்ண சொன்ன பண்ணிட்டு நேத்துக்கே ரெடி ஆயிட்டு. மதிப்புக்குரிய மாமியார் அவர்களுக்கு தங்கள் மரபுகள் அனந்த கோடி நமஸ்கார். சாரி சார். கண்டினியூ. வேண்டாம் சார், சாரி. நீங்க வரும்போது கொத்தவரங்காவத்த ஒரு டின்னும் கூழ்வடகம் ஒரு டின்னும் மறக்காமல் வாங்க சார். லெட் அஸ் ஸ்டாப் இட். கொத்தவரங்காய் letters interchange ஆயிடுது. that is the confusion. நான் ஒரு முட்டாள் சார். நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீ புத்திசாலிதான். thank you very much. என்ன சமயத்துல ஆபீஸ் வேலைய ஆத்தி வேலைய ஒண்ணா போட்டு குழப்பிக்கிறீர்? பேசாம ஒரு லேடி அசிஸ்டன்ட் வெச்சுங்க, அப்பவாவது குழப்ப குறையதா பாப்போம். லேடி அசிஸ்டன்ட். brilliant idea. ஆத்துல என் வைஃப் கோமு இருக்கா பாருங்க. she is a lady. she is also a graduate. அவளையே அசிஸ்டன்ட் போட்டுட்டோம்னா இங்க எல்லா விஷயத்துக்கும் சௌகரியமா இருக்கும். வரணும் இல்ல புள்ளாண்டா இருக்கானா? பிச்சுமணி இருக்கானா? பகுச்சூட்டிக்க உங்களை மாதிரியே இருப்பா. அவளுக்கும் இங்க அட்டன் வேலை கொடுத்துரும். இங்கேயே குடும்ப நடத்தல. ரொம்ப நீங்க என்ன சீரியஸா சொல்றீங்க? பிரமாஷா சொல்றீங்க? எஸ் எனிதிங் இம்பார்ட்டன்ட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹலோ, ஏனா டிக்கெட் ரிசர்வ் பண்ணட்டுமா? கோமு அஷுடு, எனக்கு அங்க சீட் ரிசர்வ் பண்ண இங்க ஷீட் கிழிச்சு விடுவா சார். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். வெரி குட். இருந்தது ஒரே ஒரு சௌகரியம், அதுவும் கட்டா. சுகம் சுகம் இது நான் சுவைத்து ரசிப்பது. என் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது. சுகம் சுகம் இது நான் சுவைத்து ரசிப்பது. என் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது. கண்ணே கண்ணே
சொன்னான். சுகம் சுகம் இது நான் சுவைத்து ரசிப்பது, என் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது. கண்ணே உன்னால் கண்ணே உன்னால் மழை தட்டு மேகங்கள் குடையுற்று போடு மணி வண்ண குலமந்தை பொன் மஞ்சள் கோலம் போடு புலி கொண்ட பூமென்றல் பாட்டு பாடு துணை வந்தது இடம் தந்தது சுகம் கொண்டாட சுகம் சுகம் இது நான் சுவைத்து ரசிப்பது, என் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது. கண்ணே உன்னால் கண்ணே உன்னால் பள்ளியில் விளையாடு கண்ணே மடகரை அலங்காரம் கலையாதம் மலர் மஞ்ச பள்ளியில் விளையாடு கண்ணே கலாவினை கண்டதே கைகளில் ஆடட்டும் காவிய பெண்ணே மதன் அம்புகள் மதம் பார்த்தனாக சுகம் சுகம் இது நான் சுவைத்து ரசிப்பது, என் பழம் பழம் இது என் பசியை வளர்ப்பது. கண்ணே உன்னால் கண்ணே குடியிருக்கிறவங்க மீன் வெத்தலை வச்சு சாம்பார் வைக்கிறாங்க சொல்லி விட்டு நீர் நண்டு தின்றீரா? உண்டு இது நண்டு இல்லாம வண்டா குடிச்சு காட்டமா. நீ மட்டும் கட்டையில போகாத கப்பல்ல போற எனக்கு சகஜம், இனிமே சமாதானத்துக்கே வழி இல்ல. முதல் நடவடிக்கை எடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்?
என்னை நிறுத்தி சவாலுக்கு அழைக்கிறாய், காட்டுகிறேன் என் கைவரிசையை. இந்த கூட்டு தெரிக்கிறதா இல்லை உன் மூட்டு தெரிக்கிறதா என்று பார். பச்சையப்பா பாத்தியடி யாதவோட கல்யாணம் பட்டம் அழகா இருக்குல்ல. ஹீரோ தாண்டி எக்ஸலண்டா இருக்காரு. போடாதீங்க ஹீரோ ஹீரோ மேடம். இது அவ்வளவு ஆக்டிங் டி. இவங்க ரெண்டு பேரும் டெய்லி மீட் பண்றதா இன்ஃபர்மேஷன் ராதிகா காலையில கூட எனக்கு டெலிபோன் பண்ணாடி. ஏண்டி அந்த ஆளு நான் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அந்த அசடு தான் பள்ளி அடிச்சுக்கிட்டே என்ன ரெண்டு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. சரியான பாடம் கத்து கொடுக்க போற. என்னடி செய்ய போற? அந்த ஆள்கிட்ட போய் காதலிக்கிற மாதிரி நடிக்க போறேன். உடனே அந்த லூஸ் கூப்பிட்டு நாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். அந்த நேரம் பார்த்து நீங்க மறைஞ்சிருந்து போட்டோ எடுப்போம். நீங்க போட்டோ எடுக்கிற சமயத்துல அந்த ஆள் இந்த பலாத்காரம் பண்ற மாதிரி ஊரகா போட்டு கொடுப்பேன். இதுக்கடி அந்த போட்டோ வச்சே போலீஸ்ல மாட்டி விடுறலாம். எப்படி நாம திட்டம்? அருமையான திட்டம். ஓகே ஓகே. நீங்க பேசுறதெல்லாம் இருக்கு. பொண்ணு பேய் இல்ல போய் இறங்க மாட்டானே, இறங்கி வரமாட்டானே.
இனிமே அடிக்கடி இந்த பக்கம் வாங்க. எங்க திரும்பி பார்க்காம ஓடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கண்ணே, வெட்டு துணியா இருந்தா கூட அது உங்க பாசத்தால பட்டுப்படவையா தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷமா. என்ன மாப்பிள்ள இப்படி ஊர சுத்தி இருந்தா அப்படி மர்ம பிள்ளைங்க? நான் ரெடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த வாட்டி பார்க்கும்போது மர்ம பிள்ளையோட வரணும், தெரியுதா? பார்த்துமா பாப்பிள. அம்மா என்னப்பா இது? பாவம் செத்துட்டார். சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? சொந்தக்காரங்க இருந்தா தான் முறையோட அடக்கம் பண்ணிருக்கலாமே. அது இல்லாதவங்க இப்படி நடுத்தருவில கிடக்க வேண்டியதுதான். அது கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்குல்ல. உலகத்துல இதெல்லாம் சர்வசாதாரணம். எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்கு. சின்ன விஷயத்த கூட பெருசா எடுத்துக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறது உனக்கு பழக்கமா போச்சு. இல்ல லதா, எப்படி பிறந்தாலும் பிறக்கலாமே தவிர இப்படி அனாதையை மட்டும் பிறந்திருக்கோம். ஜோசியம் பார்க்க வந்திருக்கேன்னு அப்பாடு சொல்லுமா? ஐயா, அவருக்கு ஜோசியம் பார்க்க தெரியாதுங்க. யாருகிட்ட குறும்பு பண்றதுங்கிறதே கிடையாதா? அவர் ஒரு பெரிய ஜோசியர். ஆமா, அருணாக்கு அஞ்சப்பர். அஞ்சப்பர் என் பேருமா? பேசி எப்ப முடியும், எப்படி முடியும் பாக்கிறதுக்கு நான் தான் வர சொல்லியிருந்தேன். ஜோசியர் உட்காருங்க, ஜாதகத்தை தேடி எடுத்துட்டு வாங்க. உங்களை எங்க அப்பா பெரிய ஜோசியர் சொல்றாரு. உங்களால இந்த பாயிண்ட் பாக்கெட் ஆகுமான்னு சொல்ல முடியுமா? இந்த அஞ்சப்பன் சொன்னா சொன்னதுதான். ஒரே அடியில விழு. அடி விழல, அடுத்த அடி. இது என்னமா பிரமாதம்? அடியே என் கைய பார்த்தேன்னா கம்ப்ளீட் லைஃபே சொல்லுவேன். ஏன் கை இல்ல சார்? எங்க அக்கா கை பார்த்து எப்ப கல்யாணம் ஆகும் சொல்லுங்க. வேணாண்டி, பரவாயில்ல, கையை காட்டுடி. நீ பாருங்க சார். பரவாயில்ல குடு, நான் பெரிய மனுஷன் தான். இது டூத் பிரஷ். அதாவது கண்ணுக்கு தெரியாத பல ரேகைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அதனால நான் ரேக பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே விளக்கிட்டு தான் பாக்குறது. பரவாயில்ல, பல்ல விட கட்டி கைய நல்லா அழைக்கிறீங்க. இதுக்கு மேல சிரிச்சீங்கன்னா நானே விளக்க அனுப்பிச்சிருவேன். வருத்தப்படாதம்மா, இந்த பொண்ணு சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவே இழந்திருக்கும். என்ன சார் உணர ஆரம்பிச்சீங்க? நிஜமா தான் சொல்றேன், இந்த பொண்ணு சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையா இருக்கணும். என்ன சொல்லுங்க? மரியாதையை வெளியில போங்க. நீங்க ஜோசியம் சொல்லு போதும். என்னமா? என்ன சார், அப்பா அம்மா ரெண்டு பேரும் கல்லாட்டம் இருக்கும் போது செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா யாருக்கான் கோபராது? என்னமா நீங்க என்ன குறை சொன்னா ஒத்துக்குவேன், என்னுடைய ஜோசியத்தை குறை சொன்னா விடவே மாட்டேன். நான் சேலஞ்சு பண்றேன், இந்த பொண்ணு அனாதடா. உனக்கு கொஞ்சமா இருந்த அறிவு இருக்கா? இல்லாதையும் பொண்ணாதையும் சொல்லி பொய்யா. நான் சொல்றது பொய்யா? போங்க. அப்பா உயிரோட இருக்க, அம்மா உயிரோட இருக்கிறா, செத்து போட்டாங்க. ஜோசங்கிறதே சுத்த பொய். இல்ல பார்வதி. ஆமாங்க, அந்த ஆள் பை மட்டும் கொண்டு வரலீங்க, அது நிறைய பொய்யும் கொண்டு வந்திருக்காரு. நீ உட்காருமா, உட்கார்ந்து விளையாடுங்க. அதுக்குமா அருங்க அருங்க. ராதா, நான் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறேன். காதுக்கா கேட்பா? ரெண்டுக்கும் இல்ல, கண்ணுக்கா. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப வேண்டாமா? எப்பவுமே வேண்டாமா? கல்யாணம் வரைக்கும் 144. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகேங்க. பெரியவங்க நமக்கு கால் கட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கை கட்டு போட போறேன். பயப்படாத, கை கொண்டா.
எப்படி இருக்கு வளையல்? பாரு, வரப்போடைய மனைவிக்கு மட்டும்தான் இந்த வளையல்கள் சொந்தம், வேற யாருக்கும் இதை போடக்கூடாது. ஓகே, மனசே வராதே. நீங்க போறதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. சுருக்கமா சொல்ல போனா இந்த அழகு தேவதைக்கு நான் ஒரு அடிமை. அடிமை? அடிமை? அப்ப எங்க வீட்டுக்கு வந்து புடவை தூச்சு போடுறீங்களா? நீ விருப்பப்பட்டா உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். அப்போ துவைக்காம போக மாட்டீங்க? வீட்டுக்கு போகுமா? ஏ, ஒட்டலக்கே போலாமே. கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்து அப்படி காத்தாட பேசிட்டு போவோமே. நாள் பூரா பேசலாம். அது பாத்தீங்க, நீல கடல் கூந்தல போல அலைகள் நெலி நெலியா இருக்கு சொல்றியா? பேசிக்கிட்டு போ. அது பாத்தீங்க, நல்ல வேலை கேங்கிட்ட நடக்காது. என்ன ஹோட்டல் கூப்பிடுறான் போடுங்க. எவ்வளவு தைரியம்னா இவளை கையப்படுவீ. பல பெண்களோட வாழ்க்கை கெடுத்திருக்கான். இவன சும்மா விட கூடாது. எங்க போட போறா? மறுபடியும் வந்து மாட்டுவான். வாங்க போல. கவாரிகளோட அம்மா முக்கியட கவாரிகள் என்ன சொல்ற நீ? சிச்சுமணி, நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நான் இன்னும் ஏன் தெரியுமா இங்கே இருக்கு? வேற வீடு கிடைக்கலையா? பெரிய பேலஸ் அது இல்லையா? ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நைஸ் நகர்த்த பாத்துக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்கு. நிஜமா நேக்கு கூட உன் பேர்ல ரொம்ப நாளா ஒரே இது. அதான் ஆனா நேக்கு பயமா இருந்தது. நல்ல வேலை இப்ப நீயே சொல்லிட்ட. என் அன்பு கடையாளமா என் தோப்பு கொடுக்குறேன். வச்சுக்க. கமகமா கமகமா அல்லிகை பூ வாசனை. இது தோப்பு இல்ல, உன்னுடைய இருதயம். ஆமா, ரொம்ப பேசி கரைச்சிடாதே. அம்மி பாத்ரூம் போய் ஒரு மணி நேரம் ஆறுது. ரொம்ப அவசரமா இருக்கு. பிச்சுமணி, கோபம் ரொம்ப ஆசைப்படுறாடா. சீக்கிரம் வாங்கடா, கருத்தா வச்சாரு. இந்த பாத்திரம் கூட குளிக்கிற அளவுக்கு உங்க தைரியம் வந்துருச்சா? என்ன அவ எங்க? என்ன பிச்சுமணி, இந்த மாட்டு பாத்ரூம் இங்க இருக்கடா. இங்க போயிட்டு வகையா இருந்து. என்ன ஐயர, இது கூட உங்க பாத்ரூமா? இவாள முதல்ல காலி பண்ண சொல்லுங்க. ரசாவசமா ஆயிடும். ஒண்ணும் ஆயிடாது, திட்டம் தயாரா இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு அம்பிய ரூமுக்கு அனுப்பிச்சு வைங்க. என்ன எதுக்காக கூப்பிட்டு? உஷா வீட்டை காலி பண்ண வேணாமா? முடியாது, காலி பண்ண வேண்டாம். அவன் இங்கே இருக்கட்டும். முண்டா, அவன் இங்கே இருந்தான்னா உன்னால பார்க்க முடியுமா, பேச முடியுமா, சந்திக்க முடியுமா? பார்க்கணும்ல. அவ்வளவு சிரமப்படுறேன். ரொம்ப சிரமம், வழுக்கியே விழுந்துட்டேன். வழுக்கி விழுந்து, ஐயோ பாவம். அவன் வெளியில இருந்தான்னா ஈஸியா நீ சந்திக்கலாமே. ஆமா ஆமா, எனக்கு தோணவே இல்லையே. வெரி குட் ஐடியா. ஆனா அவன் அப்பன் பட்டைய போட்டுட்டு கட்டையால அடிக்க வருவானே, பயமா இருக்கே. அவன் கிடக்குறான் பட்டை. இந்த நீ
இத புடி சிங்க குடிக்கிறதா? சிங்க மாதிரி ஆயிடுவேன். படமண்ணு ஊத்து. இப்ப நீ பிச்சு மணி இல்ல, பிச்சுவா பக்கிரி வீட்டுக்கு போய் நேர வீட்டுல இருக்க சாமான எல்லாம் வெளியே தூக்கி போடணும். கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன், அடுத்த நடவடிக்கை ஆரம்பிக்கிறேன். என்ன அட்வான்ஸ் சார்? இல்ல சார், என் பெரிய பொண்ணை பாக்குறதுக்கு இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டார் வராங்க. சரியா 4 மணிக்கு நான் வீட்டுல இருக்கும். நத்திங் டூயிங், இங்க நிறைய வேலை இருக்கு. ஆபீஸ் அவர் முடிஞ்சு 6 மணிக்கு மேல தான் நீங்க வீட்டுக்கு போக முடியும். கல்யாண விஷயம் சார். கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, கடைசி காரியமா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. மேற்கொண்டு இங்க இருந்து தொல்லை கொடுத்தீங்கன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்ன சார், நான் உன்னை டிஸ்மிஸ்ங்கிறீங்க? பெரிய பொண்ணாத வேலை, இந்த வேலையை நம்பித்தான நான் பிறந்தேன். கல்யாண விஷயங்கிற கடைசி காரியங்கிறீங்க. என் பொண்ணு வாழ்க்கையை விட இந்த உத்தரவு எனக்கு ஒண்ணு பேசல. நீங்க என்ன என்ன டிஸ்மிஸ் பண்றது? நானே ராஜினாமா பண்ணி போறேன். டிஸ்மிஸ் பண்றான், டிஸ்மிஸ். வக்கீல் சார், கேஸ் என்னாச்சு? எதிர்க்க சாதகமா நீர்பாய் போச்சு. கேஸ் தோத்து போச்சா? கவலைப்படாதீங்க சார், சுப்ரீம் கோர்ட் இருக்க வழக்காடுறதுக்கு நிறைய கோர்ட் இருக்கு. ஆனா எங்கிட்ட வசதி இல்லையே. நான் வரேன். இப்ப வந்து வாங்க, உட்காருங்க. இவன் தான் என் பையன் ரகு. பிஏ படிச்சிருக்கான். வீட்டுக்கு தெரியாம ஏதாவது விசேஷங்கள் வெளியில இருந்தா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லீங்க? அப்படி இல்லம்மா, அவன் ரொம்ப நல்லவன். தலை நிமர மாட்டான். குனிஞ்ச தலையோட போறதுனால மட்டும் ஒருத்தர் நல்லவரா முடிவு கட்ட முடியாதுங்க. ஏன்னா ஓவரா குடிச்சிட்டு போறவங்க கூட இப்ப தலையை தொங்க போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கான். இல்லமா, ரொம்ப தமாசா பேசுற மாதிரி. இனிமே தான் சீரியஸா பேச போறேன். மாப்பிள, நீங்க ஜெயிலுக்கு போனது இல்ல? பாத்துமா அந்த கேள்வி கேட்கிறேன். இதுவரைக்கும் எங்க பரம்பரையில யாரும் ஜெயிலுக்கு போன கிடையாது. கவலைப்படாதீங்க சார், அந்த குறைய உங்க பொண்ணு தீர்த்து வச்சிருவேன். ஏமா, ஒரு பெரிய எடுத்து பிள்ளைகிட்ட பேசுற கேட்டா இது? பெரிய எடுத்து பிள்ளையா இருந்தா நான் கேட்பனா? இந்த ஆளு பொறுக்கி. நீ பாட்டு பேசிட்டே இருக்கிய. ஏப்பா இந்த மாதிரி தலைமை தரத்துக்குலாம் என்ன வச்சுட்டு வந்தீங்க? நல்லா பொண்ணு பெற்று வந்திருக்கியா?
ஒரு நல்ல வரம் கிடைச்சிருக்கேன் சந்தோஷப்பட்டு அதை கெடுத்துக்காய். ஒண்ணு கிடைக்கல, அன்றாடுதான் பல பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கான். கிட்ட கூட ஒரு நாள் தகாத முறையில் நடக்க முயற்சி பண்ண அப்படிப்பட்ட அயோக்கியம் மக்களுக்கு கடவுளே வரக்கூடாதுன்னு அவமானப்படுத்தி அனுப்பின. அது தப்பா தப்பாமா? என்ன இருந்தாலும் வயசு பொண்ணு இப்படி நீங்க கை நீட்டி அடிச்சிருக்க வேண்டாம். தப்புதான் பார்வதி, ஆத்திரப்பட்டு ஏன் தெரியுமா? இத்தனை நாள் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த வேலை போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஏதோ மழை போல நம்பிக்கிட்டு அசியாம இருந்தனும் அந்த கேசும் தோட்டு போச்சு. ஆமா பார்வதி, இந்த ரெண்டு பேரிடிகளையும் தாங்கிட்டு ஜானகிக்கு நல்ல வாழ்வு கிடைச்சா போதும்னு இங்க வந்தேன். அதுவும் போயிடுச்சேங்கிற ஆத்திரத்துல ஒரு நிமிஷம் அவசரப்பட்டுட்டேன். இல்லன்னா உயிருக்கீரா வளர்த்த எம் பொண்ணு நானே கை நீட்டி அடிச்சிருப்பதான் சொல்லு. தாத்தா, நம்ம அப்பாக்கும் வேலை போயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் அவங்க நமக்காக கஷ்டப்படுவாங்க? இந்த நேரத்துல நாம தானே அவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால என் படிப்பை நிறுத்திட்டு வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் அதே முடிவுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா நீ படிக்கணும், நான் தான் வேலை பார்க்கணும். என்ன அப்படி சொல்லாதடி. உன்னை படிக்க வச்சு ஒரு பட்டதாரியா பாக்கணுங்கதான் ஆசை. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்க? உன் பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா? இருந்தாலும் பெரியவங்க தானே சின்னவங்களை படிக்க வைக்கணும். இந்த கதையெல்லாம் விடாத, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் வேலை பார்ப்பேன். இப்படி பிடிவாதம் பிடிக்காதராதா? அப்ப ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேருமா சேர்ந்து வேலை தேடுவோம். யாருக்கு முதல்ல வேலை கிடைக்குதோ அவங்க வேலை பார்ப்போம், கிடைக்காதவங்க படிப்போம். எப்படி? ஓகே. ஆனா எனக்கு தானே முதல்ல வேலை கிடைக்கும். பாத்துருவோம். நீ எங்க போனாலும் உன் பின்னாடிய வந்து எப்படியாவது அந்த வேலையை நான் வாங்கிருவேனே. பாக்கலாமா? பாக்கலாம். கச்சேரி பண்றீங்களா? எந்த ஊர் சிஸ்டர்? இந்த ஊர் சிஸ்டர் சார். இல்ல, வெட்டதாயிரம் மாதிரி ஒரே குரல்ல குட் மார்னிங் சொன்னாலே அதனால கேட்டேன். எங்க வந்த? இங்க ஒரு லேடி அசிஸ்டன்ட் வேலை காலி இருக்குன்னு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டோம். என்ன படிச்சிருக்கேன்? ரெண்டு பேரும் பி ஃபைனல் படிக்கிறோம் சார். அப்படியா? வெரி குட், வெரி குட். என் வாழ்க்கையோட லட்சியம் என்ன தெரியுமா? இங்க எனக்கு ஒரு வேலை கிடைச்சு காலம் பூரா உங்க சங்கீதத்தை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். அதான் சார் ஆசை. பாட்டு கேட்டியா? நல்லா பாடுவேனே. என் ஆத்துக்கார லேடி கோபம் இருக்காளே, என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணது காரணமே இந்த சாரீரம் தான். நிச்சயமா அது சாரீரமா தான் சார் இருக்கணும். என்ன தம்மருதம்? என்ன குரல், என்ன ஞானம்! உங்களுக்கு இசை கிழங்கம்னே பட்டம் கொடுக்கலாம் சார். யூ ஆர் ஹைலி இன்டெலிஜென்ட். உன்ன ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்ப என் வேலை? யூ ஆர் அப்பாயிண்டட் வித் இம்மிடியேட். தேங்க்யூ சார். கொஞ்சம் இருடி சார். உங்க சாரீரத்தை விட உங்க சரீரம் தான் சார் ஜீவன். நான் அழகா இருக்கேன் சொல்றியா? யூ ஆர் ரியலி வெரி வெரி ஹேண்ட்சம் சார். நீங்க அழகு பட்டியல கூட சேரலாம் சார். யூ ஆர் அப்பாயிண்டட் வித் இம்மிடியேட். தேங்க்யூ சார். என்ன சார் இது? எனக்கும் வேலை தரேன்றீங்க, இவளுக்கும் வேலை தரேன்றீங்க, இருக்கிறதே ஒரு வேலை பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறீங்களா? That is a point to be considered. என்ன பண்றது தெரியலையே. உங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சு போயிடுது எனக்கு. அவ உங்க அழக பத்தி பொழுது பேசினால அதெல்லாம் போயிட்டார். அவ உங்களை பத்தி வெளியில என்ன சொன்னா தெரியுமா? நீங்க ஒரு கெட்டு குரங்கா. சார், இவ சொல்றது நம்பாதீங்க சார். இவ உங்களை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? நீங்க ஒரு காட்டு எருமையா. நான் சொல்லுவேன்டி, இவர் எங்க மேனேஜர்? எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஒரு தடவை இல்ல, ஆயிரம் தடவை சொல்றேன். காட்டெருமே, காட்டெருமே, காட்டு எருமை. நீ மட்டும் தான் சொல்வியா? நான் கூட தாண்டி சொல்லுவேன், இவர் ஒரு கேட்டு குரங்கு, கேட்டு குரங்கு, கேட்டு குரங்கு. நான் கேட்டு குரங்கா காட்டெருமையா? சீக்கிரம் முடிவுக்கு வாங்க. ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமா இருக்கிறா. I say you get out. போடி, உன்னால தான் எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. போடி, உன்ன
வந்தாலதான் எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. ஆமா, இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை தேடினா யாருக்குமே வேலை கிடைக்காது. நீ போய் தனியா வேலை தேடு, நான் போய் தனியா தேடுறேன். அப்படியா? சாயந்தரத்துக்குள்ள அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டரோட உன்ன வந்து பாக்கலன்னா பாரு. பை பை. ஓகே பை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எதுக்காக வந்தீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அந்த கம்பெனி முதலாளி? அவன் தங்கச்சி, ரெண்டு பேரும் வேலை தேடிட்டு வந்தோம். அவன் துடுக்காதவ, மேனேஜர்கிட்ட குறும்பு பண்ணிட்டா, அதனால எங்க ரெண்டு பேருக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. என் பேர் ஜானகி, நான் பிஏ ஃபைனல் படிக்கிறேன். எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம எதுக்காக வேலைக்கு வந்தீங்க? எங்க அப்பாக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணுங்க தான் என் ஆசை. அதனாலதான் பிளீஸ். ஆமா, உங்க வீட்டுக்கு போயிட்டா வர்றேன். வீட்டுல அப்பா இல்ல, அவர்கிட்ட சொல்லி வை. சாயந்தரத்துக்குள்ள சேர வங்கி பணம் பூரா வந்து சேரணும், இல்ல நான் கோர்ட்டு போயிடுவேன். அசிங்கப்படுத்துறீங்கன்னு தானே அதையே கட் பண்ணேன் இப்ப இங்கேயுமா இதுதான் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்தா ரொம்ப சௌகரியமா இருக்கும் ஆனா இவா எப்படிங்க இவங்கதான் இன்னில இருந்து உங்களுக்கு லேடி அசிஸ்டன்ட் சமாதானப்படுத்த மறந்து வாங்க செட்டியார், வெளியில வேலை இல்லைன்னு நேரடியா சொல்ல வேண்டியதுதானே, இதுக்கே போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. சும்மா விளையாட்டு போடுச்சு. சும்மா விளையாட்டு? அம்மா, இங்க சம்பளம் ரொம்ப கம்மியா கொடுப்போம். சம்பளத்தை பத்தி எனக்கு கவலையே இல்ல சார். எப்படியோ பொருளடியா வேலை வேணும், அவ்வளவுதான். இப்ப ஏற்பட்ட பொண்ணுதான் எங்களுக்கும் தேவை. நாளைக்கே வந்து வேலையை ஒத்து. தேங்க்ஸ் சார். நமஸ்காரம் அழகிரே. யோ, என்ன இது வலிய வந்து கூப்பிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பழைய சினே இது. எல்லாம் தெரியும். என்ன விஷயம்? 50 ரூபாய் பணம் கூட. என்ன விளையாடுறிய? வேலையும் போச்சு, கேஸும் தோத்து போச்சு, ஜெயிச்ச நீ என்கிட்ட பணம் கேக்குற. ஜெயிச்சது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா இப்ப ஓ நிலைமை தான் எனக்கும். என்னப்பா சொல்ற அழகிரி? ஆனை வயித்துல போன விளாம்பழம் முழுசா திரும்பித்தான் வரும், ஆனா உடச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி கோர்ட்ல இருந்து வந்த சொத்து காகிதத்துலதானே இருந்தது. பழக்காண்டதுக்கும் வாகன கடனுக்கும் சரியா போச்சாப்பா. என்னமோ போ, நீயும் தவறா நடந்துகிட்ட, நானும் பிடிவாதமா இருந்துட்டேன். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போயிருந்தோம்னா இப்படி எல்லாம் வந்திருக்க? என்ன செய்யலாம்? பட்டா தானே புத்தி வருது. சரிப்பா, பழசெல்லாம் மறந்துட்டு சிறையிலமா இருப்போமே. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், எங்கிட்ட பணம் இல்ல. பாரு, உனக்கு வேலை வாங்கி தரப்பா. ஆளை உடுப்பா. விடமாட்டேன், வீட்டுக்கு வருவேன். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப இருக்கிற நிலைமையில யாராவது ஒருத்தர் வேலைக்கு போனீங்கன்னா குடும்பத்துக்கு உதவியாதான் இருக்கும். ஆனா உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கணுமே. என்ன மாட்டேன் அப்பா மாட்டாருன்னு அப்பா சொல்லுங்க. மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்க? என்ன இன்னைக்கு கேள்வி புதுசா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பா பொண்ணு அம்மா வாழ்த்து வரும்போதே புரியுது. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, பசங்க ரெண்டு பேரும் மேற்கொண்டு படிக்கணுமா? படிக்கணுமான்னு எடுக்கிறேன். ரெண்டு பேரும் படிக்கத்தான் போறாங்க, பட்ட வாங்கத்தான் போறாங்க. அதுதான் என் லட்சியம். இல்லப்பா, உங்களுக்கும் வயசாயிடுச்சு. எனக்கு வயசாயிடுச்சா? இது வக்ரம் பாய்ஞ்ச உடம்பு. 10 பேர் வந்தாலும் பந்தாடிடுமா தெரியுமா? ஐயோ, அவ என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளுங்களேன். வந்து இருக்கிற நிலைமையை உத்தேசிச்சு நான் வேலைக்கு போறதா முடிவு. கோபப்படாதீங்கப்பா, நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன். ஏன் பார்வதி, இதெல்லாம் உன் வேலை தானா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல பாத்தியா. இதுதான் என்ன வந்து கேட்காதீங்கன்னு சொன்ன. அப்பா வாழ்த்து பொண்ணுங்களாச்சு, ஆள விடுங்க. அம்மா ஒண்ணும் சொல்லலப்பா,
நாங்கதான் இந்த முடிவுக்கு வந்தோம். ஆமாப்பா. அதாவது எனக்கு வயசாயிருச்சு, என் உடம்புல தெம்பு இல்ல, சக்தி இல்ல, அதனால எங்கேயாவது ஒரு மூலையில முடங்கி கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? அப்படி இல்லப்பா, எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் அது இவ்வளவுதான் சுமக்கணும் இல்ல, ஒரு வரம்பு இருக்குப்பா. ஜானகி, மரம் இருக்கு, அது கிளை தலை பூ பிஞ்சு காய் கனி அத்தனையும் சுமந்துட்டு இருந்தாதான் அதுக்கு பசு மரம்னு பேரு. அது எல்லாத்தையும் பாரமா நினைச்சு உதுத்துட்டா அது பசு மரம் இல்ல, பட்ட மரம். அப்படி என்ன பட்ட மரமா இருக்கு சொல்றியா? இல்லப்பா, ஆலமரத்தோட ஆணி வேற, கரையான் தின்னு இத்து போன காலத்துல அந்த மரத்தை சாய் விடாம அதனோட விழுதுகள் தானே தாங்கி பிடிச்சுக்கும். அது மாதிரி பெத்த தகப்பனோட கைகால் ஊஞ்சி போன நேரத்துல பிள்ளைங்க தானே இப்ப உதவணும். நீங்க உதவி செய்ய வேண்டிய அளவுக்கு இப்ப இங்க என்ன நெருக்கடி ஏற்பட்டு போச்சு, எனக்கு வேலை போயிடுச்சா இல்ல கஷ்டப்படுறா? ஏன்பா உண்மைய மறைக்கிறீங்க? உங்களுக்கு வேலை போனது, எழுத்து தோத்து போனது, அந்த கோபத்துல என்ன வந்து அடிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும்பா. ஆமாப்பா, எல்லாத்தையும் வந்துட்டு எங்களை தானே செல்வமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யலன்னா வேற யாருப்பா செய்ய போறாங்க? ஆமாப்பா, அழகிரி பத்து ரெண்டுமே பொண்ணுங்க, அதனாலதான் அவன் கஷ்டப்படுறான்னு ஊரார் எங்களை பழி சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிறாங்கப்பா. அம்மா, உங்க பொறுப்புணர்ச்சிய நான் பாராட்டுறேன், ஆனா உங்க ரெண்டு பேர் படிப்பும் பாழாயிடுமே. யாராவது ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறோம், ஒருத்தர் படிக்க போறோம். சரி சரி, இனிமேல நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. தேங்க்யூப்பா. இரண்டு படைக்கும் இரண்டு உனக்கு தேடலாம்,
மிஷின் எல்லாம் நின்று போச்சு. ஏமா, ஏதோ ஆபீஸ்ல ஜோலி பாக்குறியாமே. நோக்கு இந்த திங்கள் வேலையெல்லாம் தெரியுமோ? டிப்ளமா தைக்குமா? நோக்கு தைக்க தெரியுமான்னு கேட்டேன். நானே நல்ல தப்பு சார், என்னுடைய ஹாபி ஸ்டிச்சிங் தான். அப்படியா? இத பாரு, நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். நீங்க வேலை செஞ்சாலும் செய்யலாம், இல்ல தாச்சிட்டு தூங்கினாலும் தூங்கலாம். பிச்சுமணி பேசாத, கரெக்டா தான் சொல்றேன். இந்த கடையில ஒரு நாளைக்கு எத்தனை உருப்படி தைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கூலி தரப்படும். எனக்கும் அதான் சார் நல்லது. அப்ப ஜனகி, நாளைக்கே நம்ம கடைக்கு வேலைக்கு வந்துடு. நம்ம கடையா? அப்போ இவர் உன் வீட்டுக்காரா? ஆமா, அவர் வீட்டுலதான் நான் குடியிருக்கேன். ஓ, வீட்டுக்காரா? ஆமா, வீட்டுக்காரர் தான். நீ என்ன நினைச்ச? வீட்டுக்காரர்னா வீட்டுக்காரர், புரியல? புரிஞ்சிருச்சு, கூட்டிட்டு போய் எங்க மாமா அத்தை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். எதுக்கு? என்னுடைய வருங்கால மகாராணியை பார்த்து அவங்க எஸ்னு சொல்ல வேண்டாமா? அப்படி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்கோ எங்க வீட்டுக்கோ நம்ம சமாச்சாரம் தெரியவே கூடாது. ஆக அந்த கூட்ஸ் ட்ரெயின் கிராஸ் பண்ணா தான் நமக்கு லைன் கிளியர் ஆகும். எங்க அக்கா கூட்ஸ் ட்ரெயின் சொல்றீங்க? தங்கச்சி, தங்கச்சி, மாப்பிள்ளை கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். தங்கச்சி, மாப்பிள்ளை கல்யாணம் நடந்து இத்தனை நாளாச்சு, மருமப்புள்ள எங்க? மருமப்புள்ள வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். மருமப்புள்ள பிறந்தாச்சா? தங்கச்சி என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏழ மாமன் தானே ஒதுக்கிட்ட. அவர் போய் சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் பொறுக்கவே இல்லை. பார்க்கவே இல்லையா? என்னது மாப்பிள்ள? அது வயிற்றுக்குள்ள இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கா? எத்தனை மாசம்? பத்தரை மாசம். ஐயோ, பத்தரை மாசமா? பாவன மாதிரி பெரிய குழந்தை போட்டு வாய் வயிறு மாப்பிள்ள குதிக்க கூடாதுமா? சொல்லக்கூடாது மாப்பிள்ள. நான் சொன்ன எங்க கேக்குறான்? வயிறு முள்ளைமாக்கு ஏன் மாங்கா தின்னு வாங்கி கொடுத்தா என்ன திங்க சொல்றா? மாங்கால இருந்து சாம்பல் வரைக்கும் எல்லாம் இப்ப நான் தின்னுட்டு இருக்கிறேன். உறக்க போற மரும பிள்ளையே, மாமன் கொடுக்கற இந்த தொட்டில போட்டு ஆட்டுமா? எப்படி தலாட்டு தெரியுமா? பாஸ் ஆயிட்டா?
கங்ராச்சுலேஷன். அம்மா கிட்ட சொல்றேன். ஏற்கனவே ஒரு முறை இந்த பொண்ணு எங்கிட்ட ட்ரீட் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்பவே நான் நீ ரெஸ்ட் எடுக்கணுமா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுங்களா, நான் ஓய்வு எடுத்துக்கிட்டா என் குடும்பமே ஓய்வு எடுத்துக்கும்னு சொல்லிச்சு. என் அட்வைஸை கேட்காம கடுமையா உழைச்சதுனால்தான் மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே டாக்டர். நத்திங் டு வரி. நீ அடிக்கடி மயக்கம் வரும், ஆனா கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இப்ப யாராவது என் கூட வாங்க, மருந்து கொடுத்து நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அடையாளம் தெரியாம குரு மாறிட்ட என்ன இது கண்ட? அதெல்லாம் அப்புறமா விவரமா சொல்றேங்க. மயக்கம் போட்ட நிலைமையில ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்களே, அதுதான் மூத்த பொண்ணு ஜானகி. அப்ப டாக்டர் எவ்வளவு போச்சுன்னா அதுதான் சின்னதுங்களா? எனக்கு வேலை இருக்கு, நீ போயிட்டு வரியா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட கொடுத்த ரெண்டு பொண்ணுங்களுமே என் குழந்தை இல்லைங்க. இல்லைங்கம்மா, என் குழந்தை இல்லைங்கம்மா. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊராறு குழந்தைய என் குழந்தைங்கன்னு சொல்லி நடிச்சு உங்ககிட்ட விட்டேன். அதுக்கு கூலியாதான் ஆண்டவரே கண்ணை பறிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நான் நல்லவனா மாறிட்டேங்க. இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் மதுரையில தேடி தேடி அலைஞ்சேங்க. பஞ்சத்துக்கு வந்து லிஸ்டா எடுத்து பார்த்துட்டு இருக்கேங்க. அது இருக்கட்டும் தான், ரெண்டுமே உன் குழந்தைங்க இல்லைன்னா வேற யார் குழந்தைங்க? முதல்ல மூத்த பொண்ணு விவரத்தை சொல்றேங்க. சிங்காரம்னு எனக்கு ஒரு ஸ்நேகம் இருந்தான். ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு என்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு வந்தான். அப்ப நான் கள்ளக்கரத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவனையும் என் தொழிலுக்கு கூப்பிட்டு வரமாட்டேன்னு மறுத்தான். கட்டாயப்படுத்தி அவன் அழைச்சிக்கிட்டு போனேன். அப்படி போனப்போ காப்பாத்து
இதுதாங்க மூத்த பொண்ணுடைய கதை. ஏப்பா ஜானகி அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்து போயிட்டதா சொல்றீங்க, அவளுக்கு வேற யாருமே இல்ல? சொந்த மந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லைங்க, அதனால்தான் உங்ககிட்ட வச்சேன். ஜானகி ஒரு அநாத பொண்ணுங்க. மாம்பழம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன், நான் அங்க வந்து எல்லா விவரத்தையும் கேட்கிறேன். இந்த மாதிரி கருவில் மேல ஆணைய சொல்றேன், இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் மூச்சு படுத்துறேன். நம்ம உறவு உலகத்துக்கு தெரியற வரைக்கும் இப்படி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. இனிமேல் என்னால ஒதுங்கி இருக்க முடியாது. இன்னைக்கு நான் பாம்பே போறேன், வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். வந்த உடனே எங்க வீட்டுல நம்ம கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்க வேண்டியதுதான். எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே. நம்ம ரெண்டு பேருக்கும் கட்டாயமா கல்யாணத்தை பண்ணி வச்சதே அந்த பைத்தியம். அதுவே உங்க அக்காவுக்கு இப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப என்ன அவசரம்? எதுவுமே தானா கரிஞ்சாதான் சுவைக்கும். அது எப்போ சொந்தமான வேஷம் போடணும். நீங்க போய் நின்னாலே போதும். நேர 47 பி பஸ் முடிச்சு ஓட்டேர்ல இருந்து வர நான் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து இந்த வீட்டுல நீங்க எப்படி குடியிருக்கலாம்? இங்க யாரு காட்டேரி? நான் தான். என்ன அப்பு சரியா நீ வெறுப்பியா? ஓட்டேரி காட்டேரி ஓட்ட வந்த பூசாரி பூசாரி வந்தேண்டா சோமாரி போயேண்டா அலமரத்து காட்டேரியா அரசமரத்து காட்டேரியா சின்ன மரத்து காட்டேரியா காட்டேரி இல்ல நம்ம குட்டி வழிபட்டு போச்சு. தெரியாதவா உன் பேச்ச கேட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் ஆத்துக்கு போனா என் சித்தி என்ன குத்தி கொல்லுற போற? நீ ஒரு ஆம்பளைய, உனக்கு ஏன் மீச? அப்ப நீயே வச்சு போ. ஏன் இப்படி பயந்து சாகுற? இந்த பாரு, இந்த காட்டேரிய ஏழு விட்ட குட்டி சாத்தானே போய் பாக்கலாம். காட்டேரி காட்டேரி இப்படி இருக்கதே வந்துருக்க வேண்டாம். முள்ள முள்ள ஏயா, காட்டேரிய ஏழு விட்டுட்டு கண்டுக்காம தூங்குறியா? ஏன் இப்படி ஏழைக்கு ஏழை வந்து இப்ப நம்ம இளம் கதலர்களுக்கு தொல்ல குடுக்கறேன்? நான் என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவன் கமிஷன் கொடுக்க காட்டேரிய ஏறி விடுறேன். நம்ம நாமளும் கமிஷன் கொடுத்தா உன்னையே காட்டேரி ஆக்கி உங்க அப்ப வேலை ஏறி விடுவோம். எங்களுக்கு காட்டேரி வேண்டாம் ஐயா, கல்யாணம் தான் வேணும். இந்த கல்யாணம் நடக்கணும்னா எல்லாருக்கிட்டு வாங்க, காதை கொடுங்க.
நீங்க ஒண்ணு தப்பு இல்ல, உங்க மகன் செஞ்ச தப்புக்கு என் மகன் குப்பு குப்புன்னு வாழ்ந்துட்டு கண்டிப்பா. வயசுல கோளாறா இருக்கு, வயசு கோளாறு 3 மாசம் ஆகுது. பச்சையப்பன் பச்சையப்பன் இதுக்கு பத்தி என்ன வழி இதுக்கு சொல்லுங்க. என்ன வழி? கல்யாணம் தான். இல்ல இங்க 4 தலை முடும். தலையா தாலியா? இந்த பாருங்க, அவ நண்டு திங்கிறவா, நாங்க கீரை தண்டு திங்கிறவா, எப்படி ரெண்டு பேருக்கும் ஒத்து வரும்? உன் பையன் நண்டு விளையாட்டு விளையாண்டதுனாலதான் அவன் 4 மாசம் கற்போம், அப்ப ஒத்துக்கிட்டா? தலையா தாலியா? தாலிதா சும்மா இருக்கும். நம்மளவா எப்படி ஒத்துப்பா? ஓடி பெரிய நம்மளவா. நான் இந்த கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறேன். என்ன பச்சையப்பன், எப்படி நம்ம தாத்பரியம்? இதுதான் உண்மையான தாத்பரியம். தங்க பிள்ளை வாங்கி தர்றேன். சந்தோஷம். நமஸ்கரிக்கேன். ஏன் இந்த கோழி இந்த வாத்து குஞ்சு கொத்துது? ஜானகி, இதுவரைக்கும் அதை தன் குஞ்சுன்னு நினைச்சிட்டு இருந்தது, இப்ப தான் பேரு அது பேருன்னு தெரிஞ்சதும் கொத்தி விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் பெத்தது பெத்ததுதான், மத்தது மத்தது. வாங்க வாங்க, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? வழி தெரியாமத்தான் வக்கீலுக்கு கொட்டி கொடுத்தமே. ஏன்பா அந்த பழைய கதையெல்லாம், இப்ப தேவை ஃபர்ஸ்ட் கிளாஸ் காபி. நேச்சன் சொல்றான். இதோ கொண்டு வந்துட்டேன். எங்கடா அவன் பொண்ணுங்கெல்லாம்? இதோ என் 2வது பொண்ணு ராதா. ஆமா ஏமா, எப்படி இருக்கிற, என்ன செய்யற? பிஏ முடிச்சுட்டு வேலைக்காக பாத்துட்டு இருக்கேன். வேலையா? பெரிய வேலை. அதுல என்ன பெரிய சங்கடா? இப்ப இருக்கிற கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இனி வரப்போற கவர்மெண்டா இருந்தாலும் சரி, எல்லா அரசியல்வாதிகளும் என் பைக்குள்ள, மில் முதலாளிகள் என் கைக்குள்ள. பச்சை இப்ப நான் 18 வேலை கொடுப்பான். என்ன ஏமா அங்கே இங்கேயும் அலையிற? உன்னை பொறுத்த வரைக்கும் இது வீடு இல்ல, போய் ரத்த எடுத்துக்குமா. ஓமா ஏங்க, என் பெரிய பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சொல்லக்கூடாதா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை ரெடியா இருக்கானே? எங்க சார், கைக்குள்ளையா பைக்குள்ளையா? ஜெயிலுக்குள்ள. என்னதே? கைதியா இல்ல, உத்தியோகம் பாக்குறேன். 1500 சம்பளம். ஏன்பா உன்னை நம்பலாமா? இப்ப நேரம் அங்கதான் போறேன். ஜெயிலுக்கா? ரயிலுக்கு. பெங்களூர்ல அவங்க அப்பா அப்பா எல்லாம் இருக்காங்க, பாத்து பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா பெங்களூர் தான் ரயில் என்ற பேசாம இருக்க போதேவி சார்ஜ் எல்லாம் ஏறி போச்சேன். இதுல எதுல கொண்டா போதும். நல்லபடியா முடிச்சுட்டு வாப்பா. அப்படியோட வரட்டா, முடிச்சா வரேன். ஒரு உடம்பு சரியா போயிடுறேன். ஒரு குட் நியூஸ், உன்னை இந்த வீட்டை விட்டு வரட்ட நாங்க திட்டம் போட்டுட்டோம். என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுதானே. இனிமேலும் உனக்கு எந்த பொறுப்போட நாங்க தயாரா இல்ல. என்ன அடிச்சுட்டீங்க? நான் பழக்கும் போறதான தமாஷ் பண்ணு. நீ தமாஷ் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் திட்டம் போட்டுதான் பேசுறீங்க. அக்கா கிட்ட பேசாதே, போயிடு போயிடு இங்க இருந்து. சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லைங்க, அதனால்தான் உங்ககிட்ட விட்டேன். ஜானகி ஒரு அநாத பொண்ணுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த பொண்ணு அநாததான். இனிமேலும் உனக்கு எந்த பொறுப்போட நாங்க தயாரா இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் இது வீடு இல்ல, நர்சிங் ஹோம். அது தான் குஞ்சுன்னு நினைச்சுட்டு இருந்தது, இப்ப தான் வேற அது வேறுன்னு தெரிஞ்சதும் கொத்தி விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் பெத்தது பெத்ததுதான், மத்தது மத்தது. இல்ல ராதா, எப்படி பிறந்தாலும் பிறக்கலாமே தவிர இப்படி அனாதை மட்டும் பிறந்த.
ஜானகி,
என்னம்மா இது இப்ப என்ன நடந்துருச்சு? இன்னும் என்னம்மா நடக்கணும்? நான் தான் அநாதை ஆயிட்டேன். அப்படி எவனும் சொன்னான், ஆனா நாங்க வந்து அப்படியா நடத்துறோம்? ஏம்மா எங்க அன்புல எங்க பாசத்துல என்னம்மா நீ கலங்கத்தை கண்ட? கலங்க உங்ககிட்ட இல்லப்பா, வெள்ள சுவத்துல கறி கோடு விழுந்த மாதிரி இதயத்துல அநாதைங்கிற கோடு அழுத்தமா விழுந்துருச்சு. அதை சொல்ல திரும்ப திரும்ப சொல்லாதம்மா, அதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. ஏம்மா அநாதைங்கிற சொல்லையே உங்களால தாங்கிக்க முடியலையே. அத சொல்லிக்கே ஒரு உருவம்மா, நான் இந்த வீட்டுல நடமாடிக்கிட்டு இருக்கேன்னு என் மனது என்ன பாடுபடும்? நேற்று வரைக்கும் தங்கச்சி அப்பா பொண்ணா இருந்தா, நான் அம்மா பொண்ணா இருந்தேன். இன்னைக்கு நான் யாரு பொண்ணம்மா, யாரு பொண்ணு சொல்லுங்கப்பா? நானாத பொண்ணு தானே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, பொண்ணு செஞ்சு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அடியோட மறந்துருமா? முடியலையே, இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வரத்தான் செய்யும். என்ன விட்டுடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். அவளை விட்டுடுங்க. ஏண்டி இந்த வீட்டை விட்டு போனதா உன் மனசு நிம்மதியா இருக்கும் இல்ல? காரணம் போல, ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இங்க அடி எடுத்துவேன். ராத்திரி பகலா உழைச்சு வரக்கூடாத நோயை வரவழைச்சுக்கிட்டியே, அதையே தங்கச்சி படிக்கணும், இந்த அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், பாடுபட்டேன். இப்போ எவனோ ஒருத்த வந்து என்னமோ சொன்ன உடனே எச்சையில மாதிரி எங்களை தூக்கி அறிஞ்சிட்டு போட்டுட்டேன். ஜானகி இப்ப தாண்டி புரியுது நீ சரியான சுயநலக்காரின்னு. சந்தோஷமா போடு. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் உன் தங்கச்சி உயிரோட இருப்பான்னு மட்டும் நினைச்சாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் டாக்டர். ஆமா, நீங்க சொன்னதுல இருந்து அநாதைங்கிற எண்ணம் அவன் மனசை ரொம்பவும் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவளை குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதிகமா செலவாகும். அப்படியும் செலவு பண்ணாலும் அநாதைங்கிற எண்ணம் அவன் மனசுல இருந்து அறவே மாறினாத்தான் குணமாக்க முடியும். இந்த நிலைமை நீடிச்சா உயிருக்கே ஆபத்து தான் டாக்டர். முதல்ல அவன் மனநிலையை மாற்ற முயற்சி பண்ணுங்க, நான் மறுபடியும் வரேன். ஏம்பா இங்க ரங்கசாமின்னு ஒரு ரிக்ஷாக்காரர் இருந்தாரே, அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? யாரு? இந்த கண்ணுல கருப்பு துணி மாடிக்கு தெரியவானே, அவனையா கேக்குறீங்க? அதே ஆளுதான். எக்மோர் ஸ்டேஷன் போனா மதுரைக்கு போறதா சொல்லிட்டு. ஓ, எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா, போனீங்கன்னா வழியிலே பிடிச்சிடலாம். பெரிய பணக்காரங்க, லட்சாதிபதி அவங்க. பல வருஷங்களுக்கு முன்னால நான் கள்ளக்கடத்தில் ஈடுபட்டிருக்கேன். அது போலீஸுக்கு தெரிஞ்சு என்ன தேட ஆரம்பிச்ச உடனே நான் அந்த தொழிலையே விட்டுட்டேன். என் நண்பன் குழந்தைய காப்பாத்து, அதாவது உங்க அக்காவை காப்பாத்து, நான் திருட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல தான் உன்னை பெத்தவங்க ஓ அறியாத வயசுல உன்னை தூக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க. குழந்தைய அழாம பத்திரமா பாத்துக்க, நாங்க சீக்கிரமா குளிச்சிட்டு வரோம், வாங்க. போனியா? அவர்கிட்ட வித்தாளர் அந்த போஷம் பாருமா.
நீ பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைக்கணும்னா நான் சொல்றபடி செய்வியா? அதுதான் என் ஆசியம். என்ன வேணும் நான் சொல்ல செய்யறேன். என்ன பெத்தவங்களுக்கு நான் சொல்றபடி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதனால எனக்கு ஒண்ணும் எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். அப்பா ரொம்ப ரொம்ப சாமர்த்தியசாலிப்பா. நீங்க மட்டும் இல்ல, அம்மா கூடதான். ஏன்னா பொம்பளைங்க கிட்ட எந்த ரகசியமும் நிக்காதும்பாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை காலமா ஒரு பயங்கரமான உண்மையை திறமையா மறைச்சு வச்சிருக்காங்கன்னா இந்த அம்மாவை பாராட்டாம இருக்க முடியுமா? என்னது அதை புதிர் போடுறேன்? புதிர் போடலம்மா. நான் யாருங்கிற உண்மையை பூட்டி வச்சிருந்தீங்களே, அத பொட்டுன்னு போட்டு உரைச்சான் அந்த ரிக்ஷாக்காரன். ஏன் ஏன் அதிர்ச்சி அடையறீங்க? நானும் அக்கா மாதிரி ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு மூலையில முடங்கி கிடப்பேன் நினைக்கிறீங்களா? நான் துணிச்சல் காரிப்பா. அடுத்து என்ன தேடுமோ அதை செஞ்சுட்டேன். இந்நேரம் தகவல் கிடைச்சு என்ன பெத்தவங்க வந்துகிட்டு இருப்பாங்க, அழைச்சிட்டு போக. என்ன செஞ்சுட்டு ராதா, ஏற்கனவே ஒருத்தி அனாதைங்கிற எண்ணத்துல எங்களை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கா. நீயுமா போக போற? நிச்சயமா போகத்தான் போறேன். நீ அப்பா பொண்ணு இல்லையா? என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. உன்னை செஞ்சு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த முடிவை மாட்டிக்கம்மா. அப்படின்னா நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். எதுவானு சொல்ற கேட்கறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது மறுப்பு சொன்னீங்க அப்புறம் உங்ககிட்ட சொல்லிக்காமலே நான் போயிடுவேன். மறுப்பே சொல்ல மாட்டோம். சொல்லுமா. என்ன பெத்தவங்க இப்ப இங்க வரப்போறாங்க, அவங்க கிட்ட எனக்கு பதிலா இதுதான் உங்க பொண்ணுன்னு சொல்லி அக்காவை ஒப்படைக்கிறீங்களா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன் எதுக்குன்னு சொல்லாம ஜானகி அனுப்புங்கன்னு சொன்னா அது எப்படிமா? அப்பா நம்ம குடும்பத்துக்காக ஓயாம உழைச்சி உழைச்சுதான் அவனுக்கு அந்த நோயே வந்திருக்கு. அவனுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய வசதி நம்ம கிட்ட இருக்கா? இல்லம்மா. என்ன பெத்தவங்களும் வசதி உள்ளவங்க, அவங்க கிட்ட போய் ஊரார் பொண்ணுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொன்னா யாருக்காவது மனசு வருமா? அப்படியே செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அனாதேங்க எண்ணம் அக்கா மனசுல இருந்து மாறினா தானே அவன் குடும்பமான டாக்டர் சொல்லிருக்காரு. இது அத்தனையும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இல்லன்னா அக்காவெல்லாம் நம்ம நிரந்தரமா இறந்துருவோம். அப்பா அந்த நல்ல உள்ளத்துக்கு நாம இந்த தியாகத்தை கூட செய்யலன்னா தெய்வம் நம்மளை மன்னிக்கவே மன்னிக்காதுப்பா. அம்மா போராடிக்கிட்டு இருக்கிற உங்க பொண்ணுக்கு உயிர் பிச்சை போடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து சரின்னு சொல்லுங்கம்மா, சரின்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா ராதா, எங்களை தர்ம சங்கடமான நிலைமையில தவிக்க விட்டுட்டியே, நான் என்னம்மா செய்வேன்? ஏமா நாளைக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பாத்தியா? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக போய் சொன்னா தப்புன்னுப்பா. அதுவும் என்ன பெத்தவங்க கிட்ட ஜானகிய காட்டி இதுதான் உங்க பொண்ணுன்னு நான் தானே சொல்ல போறேன். பாரத்தை என் தலையில போட்டுருங்க. மீனாட்சி, மீனாட்சி. என்னங்க? நம்ம மகள் அக்கிமை செத்து போதா ராஜவில்ல? ஆமா. மீனாட்சி அவ உயிரோட இதுதான் உங்களை ராஜவிட்டா இருக்கா? உண்மையாக்க சொல்றேன், முதல்ல போய் அவளை அழைச்சிட்டு வந்துடும். ஜானகி, ஜானகி. என்ன ராஜா, என்னமோ பெருசா அனாத அனாத நினைச்சிருக்கியே. இப்ப நீ ஒண்ணு அனாத என்னடி, நாங்கதான் அனாத. என்ன சொல்ற, உன்ன பெத்தவங்க இதே உள்ள இருக்காங்க, உன்னை அழைச்சிட்டு போக இப்ப இங்க வரப்போறாங்க. ஏ ராஜா, எல்லாத்துலயுமே உனக்கு விளையாட்டு. தயவு செஞ்சு என் வாழ்க்கையோட மட்டும் விளையாடாது. விளையாடுறா? அப்பா அம்மா இங்க வாங்கறேன். இல்லம்மா நான் இவரோட விளையாடுறதா. இவங்க அப்பா அம்மா இங்க வரப்போறாங்களா இல்லையா? ஆமாமா. கேட்டியாடி? அப்பா அந்த ரிக்ஷாக்கார சொன்னது அத்தனையும் போய் போலீஸ்க்கு பயந்துட்டு உண்மையை மறைச்சிருக்கான். இல்லப்பா நீ பெரிய லட்சாதிபதி வீட்டு பொண்ணுடி, காரு பங்களா அது எது இல்ல, ஜாப் ஜாப் இருக்க போற. லக்ஷ்மி அம்மா, நான் இல்லம்மா உங்க பொண்ணு. அக்கா ஜானகிட உங்க பொண்ணு, அக்காவுக்கு அம்மா இல்ல எனக்கும் அம்மா மாதிரி தானே. அதான் வாங்க ஜானகி, நான் சொல்லலே அவங்கதான் இது. ஏன்மா அப்படி பாக்குறேன்? என்ன யோசிக்கிறீங்க?
ஒண்ணுமில்லை சார், எனக்கு பார்வை இல்லைன்னு ரெண்டு இரவல் கண்கள் வாங்கி அந்த கண்கள் மூலமா இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு கண்ணுக்கு இப்ப நீங்க உரிமை கொண்டாடிக்கிட்டு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்ல முடியும், எப்படி மறுக்க முடியும்? அக்காவை இப்படி எப்படி இருந்தது? சந்தோஷமா சிரிச்சு மூத்தோட இருக்கணும். நீ வாக்கா மகிழ்ச்சி தெரிவித்ததுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
உங்களுக்கு இன்விடேஷன் வரும், அவசியம் நீங்களும் வந்து கலந்துக்கணும். ஓகே, கண்டிப்பா வர்றேன். வாங்க. ஹலோ ரங்கண்ணா, பேச சொல்லுங்க. ஹலோ, நான் ரமேஷ் பேசுறது. என்னப்பா ஒரு காரியம், எத்தனை இடம் போன் போட்டு பேசுறது? என்ன விஷயம்? ஒரு சந்தோஷ சமாச்சாரம், என் மக லட்சுமி கிடைச்சிட்டாப்பா. லட்சுமி கிடைச்சிட்டா? ஆமாப்பா, உண்மையாப்பா சொல்றேன், என் மக லட்சுமி கிடைச்சிட்டா. எங்க, எப்படி கிடைச்சாத்த? ஆச்சரியமா இருக்குல்ல, நீ இங்க வந்ததும் அதை விட ஆச்சரியப்பட போறேன். பார்ட்டி ஏற்பாடு பண்ணிட்டு உடனே புறப்பட்டு வா. சரி. பார்வதி, இன்னும் ரெடியா இல்ல? எங்க கூப்பிடுறீங்க? என்ன எங்கன்னு கேக்குறேன். ஜானகிக்காக அவங்க பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறத மறந்துட்டியா? மறக்கலீங்க. அவளை யார் பொண்ணும் அறிமுகப்படுத்த போறாங்க? அவங்க பொண்ணு தான் சொல்லிக்குவாங்க. எங்க இத்தனை நாள் ஜானகிய நான் என் பொண்ணு நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்ப எங்க இருந்தோ வந்தவங்க ஊரை கூட்டி தம் பொண்ணுன்னு தம்பத்தை அடிக்க போறாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட சொல்றீங்களா? அந்த அளவுக்கு ஆண்டவன் எனக்கு கல்மனத்தை கொடுக்கலீங்க. நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். என் நிலைமை அதுதான். ஆனா என்ன செய்யறது, நாம அங்க போகலன்னா ஜானகி வருத்தப்படும் இல்லையா? அவ எங்க வருத்தப்பட போறா? அவதான் என்ன மறந்துட்டாரு. எதை வச்சு அக்கா உங்களை மறந்துட்டுதான் சொல்றீங்க? ஏமாறாதா, மூச்சுக்கு முன்னு ஒரு தர அம்மா அம்மானு என் பின்னாலேயே சுத்துவாளே. போய் எத்தனை நாள் ஆகுது, கொஞ்சமாவது பாத்திருந்தா என்ன வந்து பாத்துக்க மாட்டா? கரெக்ட், அவதான் உங்களை பாக்க வரல. நீங்களாவது போய் அவளை பாத்துக்கலாம். இல்ல, ஏன் பாக்கல? நான் தான் அவன் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கிற கவலையிலே இருந்துட்டேன். அப்படிதாங்க, இதே மாதிரி ஏக்கத்துல அவளும் ஏன் இருந்திருக்க கூடாது? அப்பா, இதெல்லாம் வெளிவேஷம் தான். பொண்ணுக்கு அம்மா பாக்கணுங்கிற ஆசை இல்ல, அம்மாவுக்கு பொண்ண பாக்கணுங்கிற ஆசை சுத்தமா இல்ல. யாரும் நீ சொன்னது என் பொண்ண பாக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லைன்னு? நீங்க போய் டாக்ஸி கொண்டு வாங்க, நான் இதோ வரேன். எப்படிப்பா உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது. இந்த அழகு கோலத்துல திருச்ச முகத்தோட உங்க பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எப்படி காக்க, நல்லா இருக்கீங்களா? நான் இப்படி என்னைக்கு சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கு வேற ட்ரீட்மெண்ட் வேண்டாம் டாக்டர் தந்திருக்காரு. அப்படியே இந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட குறையாது. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். ஏன் சார், பார்ட்டி ஆரம்பிக்கலாம் இல்லையா? என் மருமகன் வரணும், அவன் தான் இதுக்கு முற மாப்பிள. ஆமாங்க, அவனுக்கு தான் இவளை கட்டி வைக்க போறோம். கல்யாணம்னு சொன்ன உடனே அவன் முகத்துல இருக்கத்தை பாருங்கம்மா. ஜானகி, மாப்பிளைய பார்த்து நான் எத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கட்டிக்கணும். அவனே வந்துட்டானே. பாப்பா, அம்மா இல்லப்பா, இதுதான் உங்க பொண்ணு. ரமேஷ், அதிர்ச்சியா இருக்கா? ஆபீஸ்ல வேலை செய்த அதே பெண்ணை உன் அத்தை மகளா சந்திப்போம்னு எதிர்பார்க்கல? நிச்சயமா எதிர்பார்க்க. அதான் தான் ஆண்டவருடைய சித்தம். சரி சரி, நமக்கா எல்லாரும் காத்து விட்டுப்பாங்க. வா, வாங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை வருஷமா என் மகளை காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைச்ச அரையிறு தம்பதிகளுக்கு முதலைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவதான் என் மகள் எத்தினி. என் மருமக ரமேஷ், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த விழாவுக்கு நீங்க வந்தது போலவே அடுத்தாப்புல நடக்க இருக்கும் இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கும் நீங்க எல்லாரும் வந்திருந்து ஆசீர்வதிக்கும்படியா கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னடா, எல்லாரும் வந்து என்ன கங்கிராஜுலேட் பண்றாங்க, நீ மட்டும் இங்க நிக்கிற? அது அளவுக்கு மீறின சந்தோஷத்துல
தெரியல. ஏங்கா உனக்கு அவரை பிடிச்சிருக்க? பிடிக்கலன்னா அவ முகத்துல இவரை கூடிட்டு வருமா? ஆபீஸ்ல வேலை செய்யும் போதே அவர் மேல இவளுக்கு ஒரு கண்ணு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா ராஜா, முன்பின் தெரியாது எனக்கு வேலை கொடுத்து அப்பா பட்ட கடன் அறிக்க பணமும் கொடுத்தாரு. அப்பவே அவருக்கு என்ன ஆசை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கொடுத்தா இருந்தாலும் அந்த ஆசைகளை நான் வெளிக்காட்ட விரும்பல. ஏன்னா நீ படிக்கணும், நம்ம வீட்டுல உள்ள கஷ்டம் தீரணும். இந்த எண்ணம் தான் என் மனசுல இருந்தது. இப்போ பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணது. என்ன பிரயோஜனம் தெரியுமா? ஆமா, எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டான். என் பொண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவரும் இப்படி ஒரு அபிப்பிராயத்தை அவன் மனசுல உண்டாக்கிதான் போடுறது. ஏன் ரமேஷ் ஒரு மாதிரியா இருக்கேன்? பிசினஸ் விஷயமா பாண்டே போயிருந்தேன்.
கோடி போன் கிடைச்சா போல என் பொண்ணு கிடைச்சிருக்கா. இது என்னடா பெரிய நஷ்டம், இன்னும் எல்லாமே லாபம் தான். மாப்பிள்ள அங்க இருக்காரு, போகடி எங்களை எல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் மாப்பிள்ள கிட்ட தனியா பேச போறியா? நம்ம விஷயத்தை பத்தி எங்க மாமா அத்தை ரெண்டு பேருக்கு சொல்லணும். நீதான் வேண்டாம் சொல்லிட்டு இன்னும் வாய முடிட்டு சும்மா இருக்கு. வேண்டாங்க, காலம் கடந்த முயற்சி, நீ எதிர்பார்க்கிற பலன் நிச்சயமா ஏற்படாது. இல்லாதா என் விருப்பத்துக்கு மாற அவங்க நடக்கவே மாட்டாங்க. என்னதான் நீங்க கட்டாயப்படுத்தினாலும் அவங்க மனப்பூர்வமா சம்மதிக்க போறது இல்லை. எப்பவுமே கடலை தேடித்தான் நதிகள் போகணும், நதியை தேடி கடல் வந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அது போல பெரியவங்க போக்குக்கு தான் பிள்ளைங்க போடுமே தவிர நம்ம போக்குக்கு அவங்கள இழுத்தா அந்த குடும்பமே சதறி போயிருங்க. பெரியவங்க சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்க்கையை நரகமாக்கிக்கணும்னு சொல்றியா? இல்ல, நல்ல வாழ்க்கை கிடையாது, நன்றியோட நடக்கணும். என்ன படிக்க வைக்கிறதுக்காக ஜாதிக்கு தன்னையே அழிச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த நல்ல உள்ளம் உங்களை மனப்பூர்வமா விரும்புது. நாம் படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு யார் காரணமோ அவ தான் சொந்த வாழ்க்கையில பேல் ஆகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஆகி கிடந்த ஜானகி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. மறுபடியும் அவன் மனசு கெட்டு போனா உயிருக்கே ஆபத்து உண்டாயிடும். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மறந்துட்டு எங்க அக்காவுக்கு வாழ கொடுங்க. கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு பாக்கெட்ல இருக்கிற பணம் இல்லை, இதயத்துல இருக்கிற அன்பு. அந்த அன்பு தானா சுரக்கணுமே தவிர நாமா எடுத்து கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் உண்மையான மகிழ்ச்சி ஏற்படாது. அப்படி யாருக்குமே சந்தோஷம் இல்லாத ஒரு காரியத்தை யாகங்கிற பெயரால செஞ்சு எதுக்காக நம்ம ஆசை அழிச்சுக்கணும்? அடிக்கடி மாறக்கூடியதுதாங்க ஆசை. பிறந்த உடனே பாலுக்கு ஆசைப்பட்டோம், போக போக பெற்றவங்க மேல ஆசைப்பட்டோம், வளர வளர விளையாட்டுல ஆசைப்பட்டோம், வாழ்க்கைக்கு வேண்டிய படிப்பு பட்டம் பதவி பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோம். பருவம் வந்ததும் சேர்ந்து பழக ஆசைப்பட்டோம், நாளைக்கு பிள்ளை மேல ஆசை, அப்புறம் பேரன் மேல ஆசை. இப்படி ஆயிரம் ஆசைகள் அடிக்கடி மாறிக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனா இதெல்லாம் ஆசைகள், நமக்காக பாடுபட்டவங்களை நன்றி உணர்ச்சியோட வாழ வைக்கணும்னு ஆசை இருக்கே. அதுதாங்க எல்லாத்தையும் விட சிறந்த ஆசை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மாமா உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா எவ்வளவு நம்பிக்கையா பேசினாரு. அவங்க சந்தோஷத்துக்காக உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்க போறீங்களா? இல்ல, பெத்தது பெத்ததுதான், மத்தது மத்ததுதான் தீராத பழிச்சொல்லுக்காக ஆக போறீங்களா? சொல்லுங்க, என்ன வற்புறுத்தினா நான் என்ன சொல்ல முடியும்? பார்வதி, உலகத்துல இதுவரைக்கும் பெட்ட தாய் தகப்பனையே விட்டு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தியாகத்தை செஞ்சிருக்கிறார் நம்ம ராதா. இல்லைங்க, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டாலே தவிர உண்மையிலேயே உள்ள ஏங்கிட்டு தான் இருக்கும். எதை வச்சு அப்படி சொல்றேன்? அன்னைக்கு பெற்ற தாயை பார்த்த உடனே தன்னை மறந்து அம்மானு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாலே அதுக்கு காரணம் என்னங்க? தாய் பாசம் தானே. அந்த பாசத்தை பூட்டி வைக்க இதயத்துல ஏதுங்க கதவு, அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளிவரத்தான் செய்யும். தெய்வத்துக்கு நாம செலுத்தின காணிக்க செலுத்தினதுதான், திரும்ப அதை எடுத்துக்கிற வழக்கம் இல்லை. அது மாதிரி அக்காவுக்கு நான் கொடுத்த வாழ்க்கை கொடுத்ததுதான், மறுபடியும் நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. ஏமா, நீயும் சந்தோஷமா இருந்தாதானேமா எங்களுக்கு நிம்மதி. அம்மா, அரண்மரமாக இருக்கிற அந்த வீட்டை பார்த்தோ, ஆடம்பரமான அந்த வாழ்க்கையை பார்த்தோ, நான் சலனப்படவும் இல்லை சஞ்சலப்படவும் இல்லை. இது ஒரு நாள் கதை இல்லை, வாழ்க்கை பிரச்சனைமா. எனக்கு தெரியும்பா, வானம் தனக்காக பொழியல, வயல்களும் தனக்காக விளையல. அது மாதிரி நானும் எனக்காக வாழ விரும்பல. அக்கா சந்தோஷமா இருந்தா அதை பார்த்தே நான் நிம்மதியா இருப்பேன். உங்களை அதை பார்க்கத்தானே போறீங்க? கட்டடங்களை கூற்று என்னம்மா இது? அக்காவுக்கு அங்க கல்யாணம் நடக்க போது அதை பார்க்கறத விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க. அதுதான் கண்குளிர பார்த்துட்டேனே. உங்களுக்கு பாடத்துறை செய்யணும்னு தானே வருத்தப்பட்டு விட்டுருக்கீங்க.
யாரும் சொன்னது? நான் வளர்த்தவதானே, எனக்கே வந்த பாக்கியம். உண்மையிலேயே பாக்கியம் செஞ்சது நீங்க தான். அக்கா அங்க வெறும் தண்ணியை தான் உங்க பாதத்துல கூட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா இதயங்கிற கலசத்துல உள்ள அந்த கண்ணீராக்கி உங்க பாதத்துல கொட்டி பாத பூஜைக்கு பதிலா ஆத்ம பூஜையும் செஞ்சுக்கிட்டு இருக்காமா. நீங்க எந்த காட்சியை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த லட்சிய திருவிழா அங்க சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குறத விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்களே. இதுல வேற அம்மா பொண்ணா? அம்மா பொண்ணா. ராதா, எப்பவுமே நீ இவ்வளவு பொறுப்பா பேச்ச கத்துக்கிட்ட. அக்கா என்ன போல மாறிட்டா? அதனால நான் அக்கா போல மாறிட்டேன். அதுதான் உங்களை கூப்பிட சொன்னா. வாங்க. இல்ல, என் பொண்ணு என்ன கூப்பிட சொன்னா எனக்கு தெரியும். அவ எப்பவும் என்ன மறக்கவே மாட்டா. அம்மா, நீங்க இப்படி அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத பாக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. என்னையும் ஆணையிட்டு சொல்றேன், அக்கா இந்த வீட்டு பொண்ணு இல்ல, நான் தான் இந்த வீட்டுக்குரியவங்கிற ரகசியத்தை நீங்க எந்த காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன என்னையும்
பரப்போடைய மனைவிக்கு மட்டும்தான் இந்த வளையல்கள் சொந்தம். வேற யாருக்கும் இதை போடக்கூடாது. யாராலையும் முடியாதம்மா. காதலிலே அவள் செய்தாள் கண்ணின் பூஜை. Yeah.